இறுதி நாள் நான்காம் நாளுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நான்கு நாளாக வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை வந்து தெரிஞ்சிருக்கோம். இது ஒன்றும் நமக்கு ஒரு ஆன்மீகம்னா என்ன, நம்ம தேடுதல் வந்து மைண்டை பற்றி நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம். அந்த ஐடியாவிலிருந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சை நம்ம இந்த ஒரு ஞான முகாமில் நம்ம புது விஷயத்தை கேட்டிருக்கோம். இது நாள் ஊரில் என்ன நினச்சிட்டு இருந்தோம், மனசை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சரி பண்ணணும், எண்ணங்களெல்லாம் சரி பண்ணணும், நம்ம அகத்தை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய முயற்சியில் இருந்தோம். அதுக்காக தான் தியான பயிற்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி தான் நம்ம இது நாள் வரலும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு நாலு நாளில் பார்த்தா என்ன சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க, அகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அதன் போக்கில் விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு புது கருத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து புரிதலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புது கருத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஞான முகாமுக்கு வரவங்க எல்லாருமே இந்த புது கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சில சந்தேகங்கள் வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நான் யாருங்கிறது சரியாக புரியாததுனால அந்த கேள்வி வருது. அதனால தான் இதுலேயும் கிளியர் ஆகிட்டோம்னா உங்களுக்கு அந்த கேள்வி வராதுங்கிறதுனால தான் இதை நேற்று வந்து ஐயா வந்து அந்த சப்ஜெக்ட் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் நம்ம கொஞ்சம் பேசுகிறோம். அவ்வளோதான். நேற்று அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கல்ல காலையில், பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டாவே இந்த நான்யார் சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே கையில் எடுத்து பேசுகிறாங்க. ரமணருடைய மிக முக்கியமான ஒரு இது அதுதான். அவரை அணுகும்போது அவர் நான் யாருங்கிறத பாருன்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி கேட்குற ஆள் யார் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ வந்து நான் யாருங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் கிளியர் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கேள்வி வராது. என்ன சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அகத்தை ஒன்றும் பண்ண வேணாம், அதன் போக்கில் விட்டுட்டால் எல்லாம் சரியாயிடும், ஒரு தேவையற்ற ஒரு உணர்வு வந்தால் கூட அது எதுவும் பண்ணாதீங்க அது போயிடும் அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு துக்கம் வந்திருக்கு, இதை ஒன்றும் பண்ணாமல் விட்டால் போயிடுன்ட்டு நானும் பார்க்குறேன், நான் போக மாட்டேங்குதுங்கிறேன். எனக்கு புரியுதுங்களாங்க, நான் எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, இது எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு அது போயிடுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னை விட்டு போகலை அப்படிங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நான் எதுவும் பண்ணலன்னா அந்த துக்கம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி என்னென்னா, துக்கம் போகிறதுக்காக மறைமுகமாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. நாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு ஃபெயில் ஆகிறது. ஃபெயில் ஆனால் தான் அந்த உணர்வோடு நம்ம முரண்பட மாட்டோம், அது ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக எப்போ போதோ போட்டோம். நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சும்மா இருந்தால் அது போயிடணும் அப்படின்னு மறைமுகமாக அது போகிறதுக்காக சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறோம். இங்கே புரியுதுங்களா, அது நம்ம ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். அங்கே தோக்கிறது தான் நோக்கம், நம்முடைய இலக்கு வந்து அகத்தில் தோக்கணும், ஆனால் தோத்துட்டா ஜெயிச்சிருவோமான்னு ஒரு மறைமுகமாக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 100% கீழே போட்டுருணுமே தவிர, இது நான் சும்மா இருந்தால் அது போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இங்கே தப்பு தான். அது போனாலும் சரி போகலனாலும் சரி, அதை ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத கூட நம்ம வேலை முடிஞ்சிடுதே தவிர, எகெயின் வேறு ஆங்கிள் எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ எப்படி அப்படி எதிர்பார்க்காமல் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த நான் யாருங்கிறது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆள் யார், உள்ள ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோமா, எதிர்பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து நம்ம உடம்பு இருக்குது. இந்த நான் யார் அப்படின்னா, இந்த உடல் தான் நான், நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்ம இருக்கிறோம், நான் என் பேர் இது, இந்த ஊர், இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பருப்பொருளில் தூள சரீரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. பிறந்ததுலேருந்து வளர்ந்து இந்த இதில் வந்துட்டுருக்குறோம். ஆனால் அந்த நானை பற்றி நம்ம இங்கே பேசலை. நாம் இங்கே பேசக்கூடியது மனோரீதியான நான், அது அனுபவ ரீதியான நானை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஐயா அதை தான் சொல்கிறாங்க.
மனசில் நான்கிற ஒரு உணர்வு இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது யாருன்னு பார்க்கும்போது எனி டைம் நமக்கு வந்து நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டு தான் இருக்கு. அது இல்லாத நேரம் ஏதாவது இருக்கா? எனி டைம் நாம் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம தூங்கும்போது கனவு இல்லைன்னா அது இல்லாமல் இருக்குது. மற்றபடி கனவு வந்தால் கூட கனவுல ஒரு கேரக்டராக நாம் இருக்கிறோம். கனவு முடிஞ்சு விட்டு கனவு கனவை கண்டவன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. ஸோ நம்ம அனுபவம் எம்னா எப்போ வருதோ அப்போல்லாம் அந்த நான் இருக்குது. கரெக்டுங்களா? இல்லை டவுட் இல்லையே. நம்ம ஒரு அனுபவம் வருதுன்னா அங்கே நான் இருக்குது. அனுபவமற்ற நான் எங்கேயுமே எப்பயுமே கிடையாது. இது நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட்டை, நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அனுபவம் இல்லாத நான் வந்து கிடையவே கிடையாது. நான் இருக்கிறேன்னு உணர்னாவே அப்போ ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அனுபவத்தை தவிர்த்து இந்த நான்கிறது கிடையாது, எப்பயுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம என்ன வகையான அனுபவம் வருதோ அதுக்கு தகுந்த நான் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போ உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ நீங்கள் யார், மனோ ரீதியாக நீங்கள் யார் அப்படின்னா, கேட்கக்கூடியவர், உங்களுக்கு கேட்குற அனுபவம் இருக்குல்ல, நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல, நீங்கள் கேட்கப்படுபவர். இப்போ இருக்கிற அனுபவம், இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? பஸ்ஸில் பயணப்போனால் உங்களை உணர்வீங்க. ஒரு அனுபவம் ஏற்படும் போது அங்கே ஒரு அனுபவிப்பவன் வந்து இயற்கையாகவே வந்துடும். இது வந்து புறத்தில் நம்ம பார்க்குறோம் எல்லாமே. வீட்டுக்கு போனால் இது மறைமுகமாக இருக்கும் இந்த அனுபவம். நீங்கள் வந்து நீங்கள் முக்கியத்துவம், உங்கள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட உங்களுக்குள்ளார மறைமுகமாக அனுபவம் என்பது அனுபவிப்பவன் என்று ஒருத்தர் இருப்பான். கரெக்டுங்களா? இப்போ ஸ்கூலில் மார்க் பார்ப்போம்ல, என்ன மார்க்னா நான் 50 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டேன்னா 100க்கு 50 அர்த்தம். இந்த 100ங்கிறத சொல்ல வேண்டியதில்லை. நான் 40 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த 40ங்கிறது எதை குறிக்குது? 100க்கு 40 அப்படின்னு குறிக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் மகனை பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறைமுகமாக நீங்கள் தந்தை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. அது சொல்ல வேண்டியதில்லை. இது என் மகன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அவன் அந்த பையனோட நான் தந்தை நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகுது. இவரின் வாழ்க்கை துணை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அதில் இன்னொன்று மறைமுகமாக ஒன்று அடங்கியிருக்கு, அவருடைய வாழ்க்கை துணை நீங்கள் அப்படின்னு அடங்கியிருக்கு. ஸோ இந்த நான்கிறது வந்து தானாக உருவாகிட்டே இருக்குது, அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படித்தான் உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்க, கோப உணர்வு வருது. ஆக்சுவலாக இதுவே கிராமராக தப்பு. நான் சொல்கிற வார்த்தையே வந்து கிராமராக தப்பு. எப்படிங்களா, நான் கொடுத்துருக்கிற மாதிரியும் நிரந்தரமாக எனக்கு வந்து கோபம் வந்து கோபம் வருது, பயம் வருது, கவலை வருது, பொறாமை வருது, இதெல்லாம் வந்து நான் ஒருத்தன் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு எனக்கு இந்த உணர்வுகள்லாம் வருதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் உண்மையில் எப்படின்னா கோபம் வரும்போது கோபம் மட்டும்தான் இருக்குது, கோபம் வந்திருக்கு, கோபம் வேறு நம்ம வேறு இல்லை. கோபம் வந்ததை வந்து நாம் ரெகக்னைஸ் பண்ணுறோம்ல. இப்போ கோபம் வந்துருது நமக்கு தெரியுதில்ல, இந்த கான்சியஸ்க்கு தெரியுதில்ல, கான்சியஸ்க்கு அன்கான்சியஸாக வந்தது எப்போ அறிவுக்கு தெரியுதோ அப்போ நம்மளை நாம் கோபப்படுபவனாக நம்ம உணர்றோம். இந்த இடம் கிளியரா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வு வந்ததை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க. உங்கள் அறிவுக்கு அந்த உணர்வு வந்தது தெரிஞ்ச உடனே அந்த உணர்வை உடையவனாக நீங்கள் உணர்கிறீங்க. இல்லை தான் மாட்டிருக்கா? என் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை. உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வு வந்ததை உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னா அந்த உணர்வை உடையவனாக நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டா? இப்போ என்னை வந்து எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நான் பயமாக தான் இருக்கேன். நான் பயப்படுறேன்னு நான் கண்டுபிடிச்ச சனத்தில் எனக்கு பயம் வந்துருக்குது நான் சொல்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னென்னா நான் பயத்தை உடையவன், பயத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாறிட்டேன். இது ஓகே தானே? இதில் இப்போ இதாக டவுட் இருக்கா? இப்போ நாம் ஒரு கார் வச்சுருக்கிறோன்னா காரை பார்த்தோன்னே என் காரணம்னா என்னுடைய காரணம் நம்ம சொல்கிறோம்ல, அப்போ காரை உடையவன் நான் மாறிடுறேன். இது வந்து வெளியே நம்ம யாரை பார்த்தாலும் எதை பார்க்குறோமோ அதனுடைய உடையவனாக நம்ம மாறுறோம். அது மாதிரி ஒரு அனுபவம் வரும்போது அந்த அனுபவப்படுபவனாக நம்ம மாறுறோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது இல்லை தானே? சரி.
இப்போ அனுபவம் அப்படிங்கிறது தான் நிஜம். அதில் எந்த மாற்றமும் அனுபவம் தான் ப்ரைமரி ஃபஸ்ட்டு முதன்மையானது. அந்த அனுபவம் வந்ததுனால அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுனால அந்த அனுபவத்தை உடையவனா நம்ம மாறுறோம், அப்புறம் தான் மாறுறோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா ஏன் ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன்னா இங்கே தான் நீங்கள் கிளியர் ஆகணும். ஒரு காயினுடைய இரண்டு பக்கம் மாதிரி இது வந்து அனுபவங்கிறது நிஜம். அனுபவத்தினால் உருவாக்கப்பட்டவன் தான் அனுபவிப்பவன். இங்கே ஓகேவா உங்களுக்கு? இது ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? கோபம் வந்துச்சுனால தான், கோபத்தினால் உருவாக்கப்பட்டவன் தான் கோபப்பட்டவன், கோபப்படுகிறவன். இதில் இது மாற்றம் இல்லையே. உங்களுக்கு பயம் வந்தவுடனே தான், பயம்தான் பயப்பட்டவனை உருவாக்குது. இந்த பயப்பட்டவனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னா பயத்திலிருந்து தான் வந்திருக்குது. கரெக்டுங்களா? இது எதுவும் மாற்றம் இல்லையே. இப்போ நாம் ஃபீல் பண்ணுறது எல்லாமே அனுபவங்கள் வரும்போது அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பும் உள்ளே வந்துடுறோம். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானதை சொல்ல போகிறோம். இதில் கிளியர் ஆனீங்கன்னா தான் அடுத்து புரியும். புரிஞ்சுங்களா? சரி. இப்போ இந்த விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இயல்பில், நமக்கு வந்து மகிழ்ச்சி பிடிக்குது, பயம் பிடிக்கல, துக்கம் பிடிக்கல, அவமானம் பிடிக்கல. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு அவமானம் வருதுன்னு வச்சுக்கிங்க, இந்த அவமானத்தினால தான் அவமானப்பட்டவனுங்க வரான். இந்த அவமானம் பிடிக்கலங்கிறது யாருக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவமானம் பட்டான் பார்த்தியா, அவனுக்கு தான் அவமானம் பிடிக்கல. இப்போ பயப்படுறான்னு வச்சுக்கிங்க, பயம் வருது, பயப்பட்டவனுக்கு பயம் பிடிக்கல, அவனு தான் விருப்பு வெறுப்பில் இந்த பயம் எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவனே பயத்தினால தான் உருவாகியிருக்கிறான். இங்கே புரியுதுங்களா? பயம் வந்ததுனால தான் பயப்பட்டவன் வந்திருக்கான். ஆனால் அந்த பயப்பட்டவனுக்கு பயம் பிடிக்கல. நிஜம் ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிழல் உருவாகுது. இந்த உருவான நிழல் நிஜம் வேணாம் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பார்த்தீங்களா? நிஜம், பயம், நிஜ பயத்தால் உருவாக்கப்பட்டவன் பயப்பட்டவன், நிஜத்தின் நிழல். பயம் வந்ததுனால தான் இவனே வந்திருக்கான். ஆ, இவனுக்கு தான் பயம் பிடிக்கல. இது என்றைக்காவது நடக்குமா? மனசு தான், உணர்வு தான் சொல்கிறேன் எல்லாமே. நான் வந்து உருவத்தை சொல்லலை, உள்ளுக்குள்ளே இல்லை இல்லை இல்லை, மனசுங்கிறத விட மனசில் வரக்கூடிய உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வுக்கு தகுந்த உணர்பவன், ஒரு உணர்பவனுங்கிற உணர்வு வருது பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறேன். நான் மனசுக்குள்ளே தான் எல்லாமே நான் சொல், அகத்துக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நான் ஒரு உணர்வு வருது, ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவம் வந்ததுனால தான் அந்த அனுபவிப்புனே வந்திருக்கிறான். ஆனால் அந்த அனுபவிப்புனுக்கு தான் அந்த அனுபவம் பிடிக்கல. ஒரு கவலை துக்கம் வந்தவுடனே நமக்கு துக்கம் பிடிக்கிறதில்லை, அது போராடுறோம். ஒரு சமயத்தில் சலித்து போய் ஒரு வழி இல்லாமல் கைவிட்டுறோம் நம்மளை அறியாமையே, அப்போ தான் துக்கப்பணம் மட்டும் போகுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து மனப்பிரச்சனை ஒரு வாரத்துக்கு நீடிக்கும், ஒருத்தங்களுக்கு ரெண்டு நாள் நீடிக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு நீடிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு வாரமாக அதை அப்புறப்படுத்துறதுக்கு போராடிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களுக்கு ரெண்டு நாள் நீடிக்குதுன்னா ரெண்டு நாளாக அப்புறப்படுறதுக்கு போராடுறாங்கன்னு அர்த்தம். போராடுறத கைவிட்ட சமயத்தில் நிஜம் போயிடும், கூடவே நிழலும் போயிடும். இதுதான் நடக்குது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அகத்தை, உணர்வை, அனுபவத்தை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த அனுபவிப்பை புரிஞ்சுக்கும் போது, அங்கே ஒரு கைய நிலையில் கைவிட்ட நிலையில் நேச்சுரல் ப்ராசஸாக இந்த அனுபவமும் உணர்வும் ப்ராசஸில் பிரவாகமாக போகும்போது கூடவே இதுவும் போயிடுது. அப்படி தான் போகுதே தவிர முயற்சி பண்ணி எங்கேயுமே போகலை. அப்போ நம்ம எவ்வளோ நேரம் போராடுறோமோ அவ்வளோ நேரம் அது நீடிக்கும். அதனால தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இப்போ தங்கறதில்லை. நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் நம்மகிட்ட தங்கறதில்லை, எல்லாமே ஃப்ளோவில் இருக்குது. இப்போ இந்த நான்கிற உணர்வே நிரந்தரம் இல்லாத, சனத்துக்கு சனம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இது.
இப்போ நேற்றிருந்த நீங்களும் இன்றைக்கி இருந்த நீங்களும் வேறு. இன்றைக்கி சில அனுபவங்கள் சேர்ந்து உங்களுடைய டோட்டாலிட்டி மாறி இருக்கு. போன வருஷம் நீங்கள் இருந்தாலும் இப்போ கிடையாது. நான் சொல்கிறது அகரீதியாக மனோரீதியாக நேரத்துக்கு நேரம் மாறிட்டு தான் இருக்கிறோம். இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ நம்முடைய இயல்புங்கிறது தானாக மாறிட்டுருக்கு, தானாக மலர்ந்து மாறிட்டுருக்குது. நமக்கு அங்கே கை வைக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பகுதி தான் நாம், சின்ன பகுதி தான் நாம். இந்த நான்கிற உணர்வு அனுபவத்தினால் உருவாக்கப்பட்ட சின்ன அனுபவிப்பம் தான். அங்கே ஒன்றுமே நம்ம பண்ணவே முடியாது. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், வண்டியை நாம் ஓட்டிகிட்ருக்குறோம்னு நினைக்கிறோம், நாம் நினச்ச இடத்துல ஓட்டலான்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி பின்னாடி உட்காந்துட்டுருக்குறோம், வண்டி தான் நம்மளை ஓட்டி போயிட்டுருக்குது. உண்மை தான், நாம் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். அனுபவங்கிற வண்டியை அனுபவிப்பாகையை நான் ஓட்டிகிட்ருக்குறேன்னு நான் நினச்சிட்ருக்கேன் கிடையாது. அனுபவங்கிற வண்டி அனுபவிப்பின பின்னாடி உட்கார வச்சு அது போகிற போக்கில் போயிட்டுருக்கு. அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இதுதான் நேச்சர். நாம் இதோட போராட, இது விட்டுட்டால் மட்டும் போதும், ஒரு இது அனுபவமும் அனுபவிப்பவும் சேர்ந்திருக்கிறதா ஒரு முழுமையே. நாம் இங்கே போராடணும்னு வச்சிங்களேன், முழுமை வந்து ரெண்டாக உடஞ்சிடுது. ஒரு முழுமையாக இருக்கிறது வந்து ஈஸியாக பிரவகிச்சு ஓடும். ஒன்று நமக்கு நாம முரண்பட்டுக்கிட்டால் என்ன ஆகும்னா, அந்த ஓட்டம் வந்து தடைபடும். எப்பயுமே நானே என் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருந்தேனா என்ன ஆகும்? இதுக்கு தீர்வு என்னது? நான் தான் விடணும், வேற ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி அனுபவமும் அனுபவிப்பனும் சேர்ந்தது ஒரு முழுமைங்க. அந்த முழுமையை நீங்கள் வந்து ரெண்டுக்குள்ளேயும் போராடனா வெட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆப்பிள் இருக்குது, ஃபுல் ஆப்பிள் முழுமையாக இருக்குது, வால் மாதிரி இருக்குது. உருட்டி விட்டால் என்ன ஆகுனா ஈஸியாக போயிடும். அதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விட்டேன்னு என்ன ஆகும்? உருண்டுவிட்டால் உருண்டு ஓடுமா? ஸ்டக் ஆகிடும். அப்போ வந்து இந்த அனுபவத்துக்கும் அனுபவிப்பனுக்கும் இடையில் சண்டை விருப்பெருப்பு வந்துச்சுன்னா ஃப்ளோ கட். எப்போ அந்த சண்டை முடியுதோ, அந்த போராட்டம் முடியுதோ, அப்போ அது ஃப்ளோவில் போயிடும். இப்போ நமக்கு வரக்கூடிய அனுபவத்தை எடுத்து போராடுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமானதாக இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னு கேட்டால் அதனால தான் நாமளே வந்திருக்கோம். அதை எடுத்து நம்ம போராடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இது நம்ம போராட வேண்டியது அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவில் அது போகும்போது இதுவும் போயிடும். நிஜம் போனாவே நிழலும் கூட போயிடும். நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிழல்ங்கிறது எங்கே விழுந்தா என்ன? இப்போ நம்ம ஒரு மரம் இருக்குது, அதனுடைய நிழல் வந்து ஒரு புல்தரையில் விழுந்தால் மகிழ்ச்சி, ஒரு சாக்கடையில் விழுந்தால் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். நிரந்தரம் இல்லாத நான் உள்ளே இருக்குது. அது என்ன ஆனால் தான் என்ன? அது நிரந்தரமே இல்லாதது. தேவைனா வெளியே டீல் பண்ணலாம். உள்ள டீல் பண்ணுறதுங்கிறது தன்னுடைய சோர்ஸையே டீல் பண்ணுற மாதிரி, தன்னுடைய மூலம் எதிலிருந்து மூலமாக வந்தமோ அதே டீல் பண்ணுற மாதிரி. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நாம் வந்து சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஏன்னா முயற்சியால் வரக்கூடியது இல்லை. எல்லாருமே என்ன நினச்சிட்றாங்க, இது ஒரு செயலாக நினைக்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது? இந்த புரிதல் எப்படி அப்ளை பண்ணுறது? இது அப்ளை பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. இது ஒரு ட்ரூத்து. இந்த ட்ரூத்தை நாம் நிகழ்த்தணுமா? உண்மை அப்படிங்கிறத நாம் வந்து நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது தான் உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமே தவிர, நாம் நிகழ்த்தாமல் இருந்தால் போதும். நம்ம நிகழ்த்துறது கிடையாது. உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிகழக்கூடிய உண்மையில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையில் நாம் நிகழ்த்த தேவையில்லை. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாவே அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நம்ம உணர்வுகள் எல்லாமே பிரவாகமாக போயிட்டுருக்குது. அதனால் உணரப்படுபவனும் பிரவாகமாக போயிட்டுருக்கான். அவன் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் இந்த பிரவாகத்தில் தடை ஏற்படுது, எல்லா பிரச்சனையும் வருது. நான் என்பது, நாம் சொல்லக்கூடிய இந்த உணரக்கூடிய நான் என்பது தற்காலிகமான நான், தோன்றி மறையக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, சனத்துக்கு சனம் புதிய நான். இந்த விழிப்பு அடைஞ்சது நிலையிலிருந்து தான் நாம் வந்து புதுசாக ஒரு பிறப்பெடுத்த மாதிரி, நாம் இந்த அகத்தில் இருக்கக்கூடிய நானுக்கு புது பிறப்பெடுத்த மாதிரி,
இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருச்சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்பு அடைஞ்சிருக்காங்க அவங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் விழிப்புன்னு நம்ம சொல்கிறோம். புதுசாக பிறவி எடுத்திருக்காங்க. இதை தான் எப்போ விடுதலை வருதோ அப்போது புது பிறப்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே. இதில் கிளியர் ஆகிட்டோம்னா நமக்கு இந்த இது சம்மந்தமான டவுட் வரவே வராது. எல்லாத்துக்கும் இதில் கிளியர் ஆகாதனால தான் இந்த சந்தேகங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஐயா வந்து நேற்று இந்த சப்ஜெக்ட் வந்து பேசியிருக்காங்க. இதில் கிளியர் எல்லாருமே இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அதில் கிளியர். ஓகே. த கன்ஃபர்மேஷன் கிளாஸு தான் ஃபைனல். இதில் கேள்வி பதிலெலாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் அவங்கள சில கேள்விகள் கேட்பேன். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு முன்னால் அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஏற்கனவே பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அது முதல்ல வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்னிட்டுலாம் சொல்லி நாங்கள் ஒரு கான்செப்டெல்லாம் டெவலப் பண்ணலை. தற்செயலாக அப்படி ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகிட்டது. அப்போ ஆரம்ப காலம், அப்போ ஒருத்தர் ஒரு மதுரையில் தான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அவர் எப்படின்னு சொன்னால், ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது மீட்டிங்கில் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், கொஞ்சம் குறைச்சிடுங்க. அப்போ அந்த டைமில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, பாதி மீட்டிங்கில் இருக்கும் பொழுது இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிருக்கு. உடனே அவர் எடுத்து பேசலை, ஆஃப் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணார்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டார் அவருக்கு. நீ வேறு ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டார். இப்போ இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், சரி ஒரு மமா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி, நான் என்ன இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிக்கிட்டு விட்டால் கூட சரி, ஏதோ ரீசனபிளான பனிஷ்மெண்ட்டுன்ட்டு இவருக்கு தோணியிருக்கும். இது வந்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதுனால அதை நினச்சி நினச்சி அவருக்கு நைட்லலாம் தூக்கம் இல்லை. பிறகு மறுநாள் சாப்பிட முடியல, அது பண்ண முடியல, அப்படியே வந்து ஒரு டென்ஷன்லையே ஒரு வாரம் அவருக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ அவர் இதே கதை தான். அப்போ அவர் வந்து அவருடைய நண்பர் மூலமாக நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்படி பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணுறது நீ சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருக்காக சொல்லப்பட்டது தான் இந்த தாட் அண்ட் திங்கிங். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பிரச்சனை ஆகி போச்சுது. இப்போ இதில் இந்த இவருடைய பொசிஷனில் எடுத்துட்டோன்னு சொன்னால், இப்படி ஒரு பண்ணலாமான்னுட்டு சொல்லி ஒரு தாட் வருது உடனே. அது தாட்டு வந்ததுன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இவர் என்னன்னா, அதுக்கு மேலே சவாரி ஆமாம் அவரை விடக்கூடாது, இதுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இவர் வந்து இவர் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடுது. அப்போ தாட்டாக இருக்கிற வரைக்கும் வந்த தாட்டெல்லாம், இவ எல்லா தாட்டுமே ஒரு அரை வினாடி கூட இருக்காது, வந்துட்டு அப்படியே அப்படியே தோண்டி தோண்டி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி நாம் அது மேலே சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும். இப்போ உண்மையிலே சப்போஸ் இப்போ அவர் வந்து ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்துட்டார், இவங்க அவங்க ஒரு யூனியன் மூலமாக சொல்லியோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு கோர்ட்டு மூலமாக ஒரு பரிகாரம் கேட்குற மாதிரியோ ஒன்றும் பண்ணுறா இருந்தோன்னா திங்க் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா ஒரு செயல் பண்ணணும்னு சொன்னால் திங்க் பண்ணணும். இப்போ இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. சரி பனிஷ்மெண்ட் போனால் இவன்னு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, அந்த ஊர் கூட போயிடலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறார் அவர். அதனால் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய மேட்டராக இல்லை. பட் இருந்தாலும் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆனால் இவர் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது. இவ அதிகமாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாராங்கிறது இவர் தரப்பில் சரியான நியாயம்தான். பட் இருந்தாலும் அந்த நியாய உணர்வு என்ன பண்ணுன்னு சொன்னால், இவருக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணிட்டுது.
அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொன்னால், தாட்டோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாதுங்க என்ன சொன்ன பிறகு அப்புறம் அவருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுது. அப்புறம் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து இன்னொரு இது மாதிரி நம்ம கோயம்புத்தூருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு டாக்டர், அவரும் என்ன சொன்னால் இந்த மாதிரி இந்த இயற்கை வெளியோடு சம்மந்தப்பட்டவர் அவர், அந்த மாதிரி ஒரு டாக்டர் அவர். அவரும் அவருடைய ஒய்ஃபும் வந்தாங்க. அப்போ அவர் அந்த டாக்டர் அவருடைய ப்ராப்ளத்தை சொன்னார். அது இன்னும் கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு ஒரே குழந்தை, அது வந்து ஒரு 1.5 வயசில் இறந்து போச்சுது. 1.5 வயசாக இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சுது. அப்போ இவர் அந்த டாக்டர் என்ன சொல்லாருன்னு சொன்னால், இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான், ஒரே குழந்தை 1.5 வயசில் இறந்து போச்சுது, இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் என்னுடைய ஒய்ஃபால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதே நினச்சி நினச்சி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கலுங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில என்ன சொல்லி கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் இதே இதுதான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ உங்கள் கேஸில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை பற்றிய தாட்டு வரத்தான் செய்யும், இதுக்கு விதிவிலக்கே கிடையாது, யாராக இருந்தாலும் வரத்தான் செய்யும். அப்போ அந்த தாட்டுனால் இப்படி தாட்டு வரவே கூடாதுன்னு சொன்னான்னா யாருக்குமே அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது, தாட்டு வரத்தான் செய்யும். ஆனால் தாட்டு வர்றவங்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்களான்னு பார்த்தான்னு சொன்னால், எத்தனையோ உங்களை மாதிரி எத்தனையோ இருக்கோ நடந்திருக்கும். ஆனால் எல்லோரும் இப்படி எல்லாருக்கும் இதே மாதிரி தாட்டு வரத்தான் செய்யும். ஆனால் எல்லோரும் இப்படி வந்துட்டாங்களா, இப்படி உங்களுடைய பிரச்சனை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கான்னா எல்லாருக்கும் ஏற்படலை. அப்போ உங்களுக்கு மட்டும் இந்த இது ஒரு பிரச்சனையாக, அந்த உங்களுக்கு அந்த தாட் வந்து ஏன் பிரச்சனையாக மாறுதுன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் தரப்பில் எதையோ ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது தாட்டுங்கிறது இயற்கையானது. ஆனால் நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்களாக பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங்கிறது. இப்போ அந்த தாட்டு வரும்பொழுது நாமளாக என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சம்பவம், இதுக்கு நாம் தானே வருத்தப்படணும், வருத்தப்படுற நியாயந்தானேன்னு சொல்லி நாம் ஒரு எண்ணம் வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம தரப்பில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நம்ம அனுபவத்தையே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோன்னு சொன்னால், அதுவாக வருதுன்னா எத்தனை இடம் வந்தாலும் வந்துட்டு போவோம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதுவாக வருதுன்னு சொன்னால் அது மெல்ல மெல்ல அப்படியே சரியாயிரும். அது அதிகமாக முதல்ல அதிகமாக வர்றது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கூட வந்துடும். அது நாமளாக கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்த பிறகு அது வேறு ஒரு வகையான ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து நீங்கள் உங்கள் கான்ட்ரிபியூஷனை மட்டும் குறைச்சிக்கிடுங்க, அதுவாக எத்தனை இடம்னாலும் வந்துட்டு போட்டோம், உங்கள் கான்ட்ரிபியூஷனை குறைச்சிக்கிடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்கள திருப்பி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு தெரில. இப்போ இதே மாதிரி இதான்னு சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ நீங்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு சந்திக்கிறீங்கன்னு உலகத்தில் நீங்கள் எத்தனையோ பேரையோ சந்திக்க வேண்டியிருக்கும், எத்தனையோ பிரச்சனை உள்ளவங்கள சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட போய் ஆன்ம ஞானம், மெய்ஞானம், லிபரேஷன் ஞானம்னு சொல்லி சொன்னால் அவங்க ஓடிடுவாங்க அவங்கள விட்டு. அதனால் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஆனால் அதே நேரத்தில் தாட் அண்ட் திங்கிங்கை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லலாம், எல்லாருக்கும் பிரயோஜனப்படும், முஸ்லீமுக்கும் பிரயோஜனப்படும், கிறிஸ்டின்ஸுக்கும் கூட பிரயோஜனப்படும். அவங்ககிட்டே சொல்லிக்கலாம், இது உங்கள் பைபிள்லேருந்து எடுத்ததானு கூட சொல்லிக்கிடலாம், இல்லை உங்கள் குரான்லேருந்து எடுத்ததானு சொல்லிக்கிடலாம், ஒன்றும் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால் இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண இது. அதனால் எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி ப்ராப்ளம் வைஸாக நம்ம பேசணும்னு சொன்னால், இது வந்து யாரும் வேணாலும் யாருக்கும் டீச் பண்ணலாம். அப்படி நிறைய பேர் வந்து சிலவங்க வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, இப்போ சென்னையில் கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு லேடி அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க அந்த இதெல்லாம் சொல்லி சொன்னான்னு சொன்னால், அவங்க அந்த சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் சொல்லுவாங்களே ஒழிய ஞானம் லிபரேஷன் இட்டுலாம் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறதில்லை. பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தாச்சுன்னு சொன்னால், அவங்கள சுற்றி இருக்கிற சர்க்கிள் முழுசுமே இதில் இருந்த எல்லா பிரச்சனையுமே வெளியே வந்துடுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக ஆகிட்டுங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கே அந்த மைண்டு வந்துடுது. அதனால் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், சரி தாட்டு வந்துடுது போயிடுது,
திங்கிங்காக நம்ம ஆக்கிட்டோம். அப்புறம் அந்த திங்கிங்கிலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது? இப்போ எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு அலை அடிக்குது, அலை வந்து இயற்கையாகவே ஒரு அலை வருதுன்னா அந்த அலை வந்து அலை அப்படியே போயிடும். நாமளே கையை வச்சு ஒரு அலையை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த அலை என்ன ஆகும்? அந்த அலையும் தானாகவே போயிடும் அது. ஆனால் புதுசு புதுசாக நீங்கள் அலையை கிரியேட் பண்ணாமல் இருந்தால் போதும். திங்கிங்கிறது திருப்பி திருப்பி திங்கிங்கில் நீங்கள் ஈடுபட்டாமல் இருந்தால் போதும். ஒரு தடவை திங்கிங் ஏற்பட்டாலும் கூட திங்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது தாட்டு தான். திங்கிங் ஏற்பட்ட பிறகு திங்கிங் கூட தாட்டாக தான் மாறிடுது, மாறி தானாகவே மறைஞ்சு போயிடுது. அதனால் திங்கிங்கிலேருந்து விடுபடணுங்கிற முயற்சி கூட வேண்டியதில்லை. நீங்கள் புதுசு புதுசாக திங்கிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்து ஃபர்தராக திங்கிங்கை நீங்கள் உங்கள் கையில் தூக்கி நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்காமல் இருந்தால் போதும். உங்களை அறியாமல் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்கள் அறிஞ்சு அந்த திங்கிங்கில் ஈடுபடாதபடி, உங்களை அறியாமல் கூட திங்கிங் வந்துட்டு போட்டோம், உங்களை அறியாமல் கூட நீங்கள் போராடிக்கிடுங்க, தப்பு இல்லை. தெரிஞ்சே போராட வேண்டாம். அந்த மாதிரி நம்மளை வந்து ஃப்ரீ பண்ணிட்டால் போதும். இப்போ என்னமோ நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷன்ங்கிற டாபிக் போகிறோம். இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஏன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து பொதுவாக ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதுலாம் நிறையா பேருக்கு தெரியல, யாருக்குமே தெரியலங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நானும் 40 வருஷம் முயற்சி பண்ணி என்ன எல்லாமே பண்ணேன், எனக்குமே என்னென்னு தெரியாமல் தான் நானும் அது முயற்சி பண்ணியிருந்திருக்கிறேன். தெரிஞ்சதுக்கு பிறகுமே கூட உடனே கூட எனக்கு அது சரியாக விளங்கலை. பிறகு போக போகத்தான் எனக்கு அது எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. நம்ம அதனுடைய பரிமாணம் என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் என்னங்கிறது அதை ஆய்வுக்கு எடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ண பண்ண தான் அதனுடைய பரிமாணங்கள் கூட வழங்க ஆரம்பிச்சிது. அதனால் இது வந்து எடுத்த அடுப்பில் எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியுமாங்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு கொஞ்சம் முக்கியம். அதனால் கன்ஃபார்ம் பண்ணி எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எவ்வளோ தூரம் முக்கியமோ, அதே மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டுறதும் முக்கியம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அப்படி ஐயா, உங்கள் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நானே வந்து குழந்தை மாதிரி மாறிட்டேன். என்னுடைய மைண்டே குழந்தையாக இருக்குது, இன்னோசண்ட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு பேர் தான் ஞானமா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனா சொல்லி கேட்டார். ஆமாம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு பேர் தான் ஞானம் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். பிறகு ஒரு வாரம் கழித்து பேசினார். ஐயா, அந்த குழந்தைத்தனமாக இருந்ததெல்லாம் போயிட்டுத, இப்படி தான் போயிருமா, இப்போ அந்த மாதிரி இல்லையே என்னார். அது நீங்கள் முதல்ல சொல்லும்போது எனக்கு தெரியும் அது போயிடும்னுட்டு. சரி, இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை போட்டு குழப்பக்கூடாதுங்கிறக்காக நான் அதை ஒன்றும் சொல்லலை. அதனால் அது எல்லாமே வந்து அதுவரில் ஒரு மனோலயம், நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கூட ஒரு மனோலயம் ஏற்படும். அந்த மனோலயத்தினால சில விளைவுகள் கொஞ்சம் நாள் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது அப்படி தான் இருக்கும், அதனால் தப்பு இல்லை. நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். பிறகு அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து பழைய இப்படி ஒரு நாள் ஃபோன் பண்ணார். நான் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு சொல்லி வேறு இன்னும் ஏதோ இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு ஸ்டெப் இருக்குமா, ஏதாவது ஒன்று போகணுமா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீலிங் தெரியுத என்னார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது இடையில வேறு ஏதாவது புக்குகளை எதுவும் படிச்சிங்களே? ஆமாம், ஓஷோ புக்கை படித்தேன் என்னார். அப்போ அதான், ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ எங்கேயோ வழியை காட்டி விட்டுருவாங்க. பிறகு நமக்கும் அங்கே இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான், நீங்கள் வந்து அடைகிறதுக்குன்னிட்ட ஒன்றுமே கிடையாது, விடுறதுக்கு தான் மேட்டரே வழிய அடையிற மேட்டரே கிடையாது. அதனால் விடுறது தான் பிடிங்க, அடைகிறதுன்னு சொல்லி ஒன்றையுமே எடுத்துக்கிடாதுங்க சொல்லி சொன்னதுக்கு பிறகு நார்மல் ஆகிட்டார். அப்புறம் இப்போ அவர் இப்போ நிறையா அவருக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டா இருப்போம், அந்த அளவில் வந்துட்டா இருப்போம் அவர். இப்போ
அப்புறம் இதே மாதிரி தான் இன்னொருத்தர் ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி ஐயா உங்கள் இதை படித்து புரிஞ்ச பிறகு எனக்கு சில அனுபவங்களெல்லாம் வேறு வேறு விசேஷமான அனுபவங்கள்லாம் ஏற்படுது. இப்போ எல்லாத்தையும் பார்த்தா உலகமே ஒன்றா தெரியுது, நான் வேறு உலகம் வேறேன்னு எனக்கு பிரித்து பார்க்க தெரில. இப்போ இன்றைக்கி காலையில் நான் என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காக மாறிட்டேன். இந்த பைக்குக்கும் எனக்கு எந்த வித்தியாசமே தெரில. ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் இருக்குமா ஐயா என்னார். ஆமாம் இப்படி தான் இருக்கும். பிறகு அவரும் அதே மாதிரி தான் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பழையபடி இப்போ அந்த அனுபவம் போயிட்டுத என்னார். சரி அதை நீங்கள் முதல்ல சொல்கிற அன்னைக்கே தெரியும், இப்போ அன்னைக்கு உங்களை போட்டு குழப்ப வேண்டான்னு சொல்லி நான் அதை ஒன்றும் சொல்லலை. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும்படி ஏதோ அப்படி ஏதோ ஒரு சில அனுபவங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானிகளுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஞானம் அடைந்த நிலையில் நான் என்னெல்லாம் எனக்கு ஏற்பட்டுதுன்னு சொல்லி சிலவரெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு தாட்டே நின்று போச்சு, தாட்டே ஃபங்க்ஷன் ஆகலை. நாம் என்ன நினைப்போம், அவருக்கு தாட்டு நின்று போச்சுன்னு சொன்னால் சரி அவருக்கு அவ்வளோதான், தாட்டே நின்று போச்சு இந்த மாதிரி, எப்போ அவருக்கு தாட்டே வராதுங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு முடிவு வந்துடும். அந்த முடிவுக்கு வர்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஓஷோ இதை கூட ஏதோ ஒரு இதில் படித்தேன், அவர் ஞானம் அடைஞ்ச நிலையில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு வந்து மலையும் முகடும் எல்லாம் ஒன்றாகி போச்சுது, எல்லாமே உலகமே ஒன்றாச்சுதுங்கிற மாதிரிலாம் சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருப்பார். இப்போ அது வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும், அந்த அனுபவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்ள எல்லா அனுபவங்களையும் விட்டுறணும் அவ்வளோதான். அனுபவங்களை பிடிச்சி வைக்கிறது, உயர்ந்த அனுபவம் தாழ்ந்த அனுபவங்கிறதெல்லாம் அதெல்லாம் மனோ லயத்தோடு சேர்ந்தது. இப்போ நான் வந்து கூட இந்த அனுஷ்டான ஆன்மீகங்கிற பேரில் முன்னால் ஒரு புக் ஒன்று எழுதியிருந்தேன் ஆரம்ப காலத்தில். அது இப்போ வந்து ரெண்டாக பிரித்து, முதல் பாகத்தை வந்து தியானங்கிற மாதிரி, ரெண்டாவது பார்ட் வந்து மெய்ப்பொருள் நீயேங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதில் கடைசி சாப்டர் நான் இன்னும் மாத்தலை இருந்தது அப்படியே தான் இருக்குது. மெய்ப்பொருள் அனுபவங்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்போம். அதில் எப்படி போட்டிருப்போம்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய டேம், நீங்கள் டேமை பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கத்தில் தண்ணி அப்படியே தேக்கி வச்சுருப்பாங்க, டேமில் நிறைஞ்சு தண்ணியாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் முழுக்க சோறு போட்டு மறிச்சிருப்பாங்க, அதில் தான் மதகெல்லாம் வச்சுருப்பாங்க. எப்போ தேவையோ அந்த மதகை திறந்து விட்டோன்னா தண்ணி ஓடி வரும். அதில் சும்மா ஒரு உதாரணமாக போட்டிருப்போம், மெய்ப்பொருள் அனுபவம் எப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு மாரி பெரிய டேமை வந்து இப்படி மூடி இருக்குது, தண்ணியோடு நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணியை போய் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டேமில் நீங்கள் ஒரு துவாரத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் துவாரத்தை போட்டு தண்ணியை ரீச் பண்ணீங்கன்னு சொன்னால் தண்ணியை ரீச் பண்ண முடியுமா? தண்ணி துவாரெல்லாம் போட்டிங்க, தண்ணியை ரீச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தண்ணிக்குள்ளே நுழைய முடியுமா? ஒரு கல்லுக்குள்ளே நுழையிறது ஈஸி, தண்ணிக்குள்ளே நுழையிறது கல்லுக்குள்ளே நுழையிறது கஷ்டம், தண்ணிக்குள்ளே நுழையிறது ஈஸியாக தானே இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த டேமுக்குள்ளே இந்த நுழைஞ்சிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், உங்களையும் தூக்கிட்டு போயிடும் தண்ணி. அந்த மாதிரி தான் வந்து இறை அனுபவத்தை நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இறை அனுபவம் உங்களை தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிடும்ங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த நூலெல்லாம் எழுதுகிற காலத்தில். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், இறை அனுபவம்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஒரு பேரான அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவம் மயமாகவே மாறி நம்மளை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடும் இந்த மாதிரி. ஆனால் உண்மை இப்போ எனக்கு அந்த உதாரணம் எப்படி சொன்னால் சரியாக இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னால், டேமுக்குள்ளே அதே மாதிரி துவாரத்தை போடுறோம், போட்டுட்டு அந்த பக்கம் போகிறோம்னு சொன்னால் அங்கே ஒன்றையுமே காணோம். சும்மா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டேமில் வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் தேங்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வந்து திறந்து விட்டால் கூட தண்ணி ஓடாது. இந்த சைடில் எப்படி இருக்காது, அந்த மாதிரி தான் அந்த பக்கம் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி, அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த உண்மையான நிலை ஏற்பட்ட பிறகு அப்படி தான் அந்த உதாரணம் தான் தோணிச்சது. சரி இருந்தாலும் அந்த உதாரணத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, அதை அப்படியே தான் வச்சுருக்கேன்.
அதனால் அங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு விசேஷமான அனுபவம் ஏற்படும்ங்கிற மாதிரிலாம் ஒன்றும் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்படும், ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்படுறது கூட சரியில்லை, ஏற்படும், ஏற்பட்டுட்டு போயிடும் அவ்வளோவும். அந்த அனுபவத்திலே நிறைஞ்சிருக்கும், எப்போவுமா அப்படியே இருக்கும்னுட்டு அர்த்தம் கிடையாது. இப்போ நாங்கள் இதை தான் வச்சு ஒரு ஜென் கதை ஒன்று போட்டிருந்தோம், நீங்கள் படிச்சிங்களோன்னு தெரில. அதாவது ஒரு ஜென் மடாலயத்துக்கு வந்து புதுசாக ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறக்கா போகிறாங்க. அப்போ அந்த ஜென் மாஸ்டர் கேட்குறார், நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு. இப்போ இவங்களுக்கு என்னன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானன்னு ஒன்று சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குமே, நம்ம வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஏன்னா மடாலயத்துக்கு நம்ம இன்றைக்கி தான் வாரோம். பழச்சாறுகளை பற்றி நமக்கு தெரியும், பழச்சாறுகள் நம்ம சாப்பிடாத பழச்சாறா, எத்தனையோ பழச்சாறுகளாம் சாப்பிட்டோம், ஜென் மடாலயத்தின் சிறந்த பானத்தை நம்ம வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, சரி அதை கேட்டுறோன்னு சொல்லி சுவாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுங்க சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுக்கு பிளைன் வாட்டர் சப்ளை ஆகுது. உடனே இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானங்கிற பேரில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை சீட் பண்ணிட்டாங்கன்னுட்டு சொல்லி இவங்களுக்கு மனசில் தோணிடுது. சரி மறுநாளும் அதே மாதிரி காலையில் அவரும் அந்த மாஸ்டர் கேட்குற, இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும், மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை போதுமா உங்களுக்கு, இல்லை பழச்சாறுகள் தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க, சரி இவங்க நம்ம ஏனோ நம்ம அவங்க ஏமாத்துவத்தில் மாட்டக்கூடாது, நீங்கள் பழச்சாறுகளே தாங்கன்னு சொல்லி அவங்க பழச்சாறுகளை கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு பழச்சாறுகள் கொடுத்தாச்சு, இவங்களும் சந்தோஷமாகிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு தண்ணியை அவங்களுக்கு அப்படியே நிப்பாட்டிடுறாங்க, தண்ணியே கொடுக்குறதில்ல, எப்போ அவங்க கேட்டாலும் பழச்சாறுகள் தான், எப்போ தாகம்னாலும் பழச்சாறுகள் தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், பழச்சாறை பார்த்தாலும் வாமிட்டு வர ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்கு. பிறகு அதுக்கு பிறகு கேட்குறாரு ஜென் மாஸ்டர், கேட்குறாரு இன்றைக்கி அவங்களுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் சாப்பிட்றீங்களா இல்லைன்னா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமாங்கிறாரு. அப்புறம் இவங்க சரண்டர் ஆகிடுறாங்க, சுவாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தண்ணி சுவையானதா பழச்சாறு சுவையானதா? பழச்சாறு தான் சுவையானது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதெல்லாம் ஒரு அளவோட தான், ஒரு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லைக்குள்ளே தான் அது சுவையாக இருக்கும், அந்த எல்லையை கடந்து அதால் செயல்பட முடியாது. தண்ணிக்கு அப்படி கிடையாது, தண்ணியில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் அது வந்து லைஃப் லாங்காக நீங்கள் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், லிப்ரேஷனுங்கிறது ஒரு அனுபவமே கிடையாது, எல்லா அனுபவத்தையும் விடுறதுனால தான். அங்கே ஒன்றும் விசேஷமான ஒரு சுவை, விசேஷமான அனுபவம்னு சொல்கிற மாதிரி ஒரு அனுபவமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற ஒரு நிலை தான் அது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி புரிய வைக்கிறது? இப்போ அந்த காலத்தில் வந்து லிப்ரேஷன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னலாமோ உதாரணத்தை சொல்லி பார்த்து, என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க, எந்த உதாரணத்தை சொல்லி அதை விளங்கி வைக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இது நம்ம வந்து அனுபவித்து புரிஞ்சிக்கிட்டால் தான் உண்டு, இல்லைனா நம்ம கற்பனை எல்லாமே ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தன்மை, விசேஷமான ஒரு அனுபவத்தை தான் எதிர்பார்த்துருக்கும். அது அது ஹியூமன் மைண்ட் அப்படி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் அங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டது எதை கன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லி சொன்னால், இங்கே நமக்கு அடைகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையுமே கிடையாது, அகத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். பிறகு என்ன ஆயிருன்னு சொன்னால், நம்ம அனுபவம் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சதுக்கு பிறகு அந்த அது வந்து ஒரு நல்ல நிலையாக இருக்குது, நம்ம எதையுமே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக இருக்கிறோங்கிற அந்த பிறகு நமக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரீயாக இருக்கிற மைண்டே நமக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டிமாண்டு வந்துடுது, அப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுறேன். அதனால் நம்ம வந்து பழைய எப்படி நம்மளை அறியாமலே ஒரு பந்தத்தில் மாட்டினாலும் கூட தப்பில்லைன்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும், மைண்டை வந்து ஃப்ரீயாகவே விட்டுறணும். அது நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னால், அந்த மைண்டு வந்து அதுவாக இயங்கும், நாம் அதை ஏற்கக்கூடாது. நாம் மனசை ஏற்கணும்னு சொன்னால், எப்போ ஏற்கணும்னு சொன்னால், புறத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு,
நம்ம அந்த சீர வேலைகளுக்காக மனசை இயக்கணும் ஒழிய அந்த மனதை சரி பண்ணணும், மனதை இயக்கணும், ஆன்மீகம், ஞானம், லிபரேஷன் இதுக்காக நீங்கள் மனசை இயக்கவே கூடாது. நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இயக்கிக்கிட்டு தான் இருந்தோம், இயக்கி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், விசாரிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம், விசாரித்து கண்டுபிடிச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சாஸ்திரங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா அவங்களுக்கு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக தான் என்னெல்லாமோ சொல்லி சொல்லி சரி எப்படி இப்படியாவது புரிஞ்சிருட்டோம் அப்படியாவது புரிஞ்சிருட்டோங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லி வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி, அதாவது ஆன்மீக ஞானத்தினுடைய கடைசி படி வந்து விசாரத்தால் அன்றி அந்த கடைசி கதவு திறக்காது. நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுங்கள், உங்களை எங்கெங்கே எத்தனையோ ஸ்டெப் வேணால் கூட்டிகிட்டு போகலாம், 1000 ஸ்டெப் இருந்ததுன்னா 1000 ஸ்டெப் வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போகலாம். அந்த கடைசி ஸ்டெப்பு மட்டும் எப்போ திறக்குன்னு சொன்னால் விசாரத்தால் அன்றி அந்த கடைசி கதவு திறக்காது. விசாரம்னா என்கொயரி, நீங்கள் என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா தான் கடைசி கதவு திறக்கும். இப்போ நமக்கு கற்பனை என்ன தோணுஞ்சுன்னா நிறைய கதவு இருக்கும் போல, ஒவ்வொரு கதவாக திறந்து கடைசி கதவுக்கு வந்து கடைசி கதவில் வந்து நான் விசாரிக்கணும், உட்காந்துக்கிட்டு என்கொயர் நான் யார், அது யார், இது யாருன்னு விசாரித்து கண்டுபிடிச்சிக்கலாம் போலங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லோருமே நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருப்பீங்க, பாம்பேயில் பெங்களூர்லேருந்து வந்திருப்பீங்க, இல்லை எங்கே ஏதாவது ஊர்களிலேருந்து வந்திருப்பீங்க. பழையபடி நீங்கள் இடத்துக்கு போகணும். போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும், நல்லது ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி அங்கே போய் சேரணும். இப்போ நீங்கள் பவனுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னு வச்சுடுங்க, நீங்கள் இருக்கிறதே பவனில் தானே இருக்கிறீங்க, இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்கிறதே அங்கே தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் அதுதான்ங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இங்கே செய்கிற முயற்சிக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் இருக்கிற இடமே அதுதான்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். இருக்கிற இடமே அதுதான் புரிஞ்சுக்கிடுறதுக்கு அதுக்கு தான் விசாரணை, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அடையிறதுக்கு அங்கே ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் பயிற்சி முயற்சிக்கலாமே, இங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடணும். அது அப்போ விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு என்னன்னு சொன்னால் விசாரம்னுட்டு சொல்கிறது. அதனால் என்னதோ பேருக்கு பார்த்தான்னு சொன்னால் 1000 கதவு இருக்கும், கடைசி கதவு வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனால் கடைசி கதவுல உட்காந்து கதவுக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும்னுட்டு நம்ம கற்பனை அப்படி தான் ஓடும். ஆனால் உண்மையில் அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு இதுவும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா நாங்கள் நிறையா உங்கள் இதெல்லாம் கான்செப்டெல்லாம் நிறைய எல்லா புக்கையுமே படிச்சிட்டேன், ஆனால் எல்லாத்தையுமே எனக்கு அவ்வளோ ஒரு மெமரியில் இருந்த மாதிரி தெரில, இது எல்லாத்தையுமே மனசில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணுமா, அப்படியே நான் இது பண்ணி என்ன பண்ணி எப்படி செய்யணும் என்னங்கிறதெல்லாம் மெமரியை அப்படியே மனசில் வச்சு இது நீங்கள் எப்படி இதை இந்த சம்மந்தம் இப்படி சொல்லியிருக்கீங்க அது சம்மந்தம் இப்படி சொல்லியிருக்கீங்கிற எல்லாத்தையும் மனசில் அப்படியே வாங்கி வச்சு நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்போ தான் அந்த லிபரேஷன் ஞானம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யுமா நீ கேட்டுக்கிட்டு இருந்த. ஏன்னா இது எதனால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், சிலவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு அனுபவம் ஏற்பட்ட பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கிறாங்க, அப்புறம் பழையபடி பல சில இயல்புகள்லாம் வந்துடுது, கோவப்படுற இயல்பு வந்துடுது, வருத்தப்படுற இயல்பு வந்துடுது. அப்போ நம்ம வந்து ஒரு ஞானின்னு சொல்லி சொன்னால் ஞானிக்கு கோபம் வரலாமா, வருத்தம் வரலாமா, பயம் வரலாமா, அப்போ இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் அப்போ நம்ம அடைஞ்சதில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமோ, நம்ம வேறு என்னெல்லாம் படித்தோங்கிறது வேறு கொஞ்சம் மறந்து போச்சே, அப்போ அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம்,
பத்து வருஷமாக அதிலே தான் குடியிருக்கிறோம். அங்கே இருந்து தான் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாமோ போகிறோமோ போயிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறோம். ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய குழந்தையினுடைய வசதிக்காக ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே போயிடும்னு சொல்லி பக்கத்து தெருவுக்கு குடி போகிறோம், ஒரு தெரு தள்ளி குடி போகிறோம். குடி போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு நம்ம திடீர்னு சொல்லி நம்ம பைக் எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்மளை அறியாமல் என்னென்னு சொன்னால், ஒரு 10 வருஷமாக போன வீட்டு பத்து வருஷமாக இருந்த வீட்டு வாசலில் கொண்டு பைக்குன்னு போடுறோம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம புதுசாக குடி வேற வீட்டுக்கு போனோங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கோமா, அதை மறந்துட்டோமா, இல்லை நாம் வந்து ஆஃபீஸில் இருக்குந்தே நம்ம வந்து நான் பழைய வீட்டுக்கு போகக்கூடாது புது வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது ஒன்றும் தேவையில்லை. அதாவது எப்படிங்கன்னா, நம்ம ஒரு பழக்கம், நம்மளை அறியாமலே அந்த பழக்கம் வந்து நம்மளை வந்து தாக்கம், அது அந்த பழக்கத்தினுடைய தாக்கம் நம்மளை அறியாமல் கூட செயல்பட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் சரி, நீங்கள் பழைய வீட்டு வாசல் கொண்டு பைக்கை நிப்பாட்டிட்டீங்க, சரி வந்ததே வந்துட்டோம், இன்றைக்கி இந்த வீட்டில் தங்கிட்டு போவேன்னு உங்களால் போக முடியுமா? உள்ள அங்கே இன்னொருத்தர் கூட இருந்துகிட்ருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கே பைக்கை நிப்பாட்டினோடனே தெரிஞ்சிடும், ஆடாடா இங்கே வந்துட்டோமா ன்னு சொல்லி நீங்கள் திரும்பிடுவீங்க. அவ்வளோ போதும். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சது எல்லாமே எந்த நேரத்துக்கு தேவையோ அந்த நேரத்தில் செயல்பட்டுறோம். உங்களை அறியாமலே ஒரு தப்பு ஏற்பட்டாலும் கூட அது எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் செயல்பட்டுரும். அதனால் அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, நம்ம வந்து நிறைய பாடங்கள் படிச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து புத்தருடைய படம் பிக்சர் பார்த்துருப்பீங்க, இத்தனையோ சிலைகள் உலமாக பார்த்துருப்பீங்க, நல்லமாக பார்த்துருப்பீங்க, ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி, புன்முறுவலோடு இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது கோபத்தோடு இருக்கிற மாதிரி, பயத்தோடு இருக்கிற மாதிரி, பயந்து நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புத்தருடைய படத்தை பார்த்துருப்பீங்களா? ஏன்னா நம்ம வந்து என்னென்னு சொன்னால், ஞானிகள்னு சொன்னால் எப்படி 24 மணி நேரம் புன்னகையோடு தான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அது நம்முடைய இயல்புங்கிறது வந்து இயல்பெல்லாம் மாறணும். சிலவங்களாம் சொன்னால் இயல்பெல்லாம் மாறணுமா? இயல்பு எல்லாம் மாறினா தான் ஞானியா? அப்போ நமக்கு வந்து பயமோ வருத்தமோ, ஒரு ஞானி ஆயிட்டான்னு சொல்லி சொன்னால் பயமோ வருத்தமோ கோபமோ வராதா? முன்னெல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் இப்படி முகாம் நடத்துகிற டைமில், அப்போ என்னுடைய மனைவியெலாம் இருந்தாங்க, இப்போ அவங்க காலமாயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நம்ம கூட வந்த ஒரு அன்பர் வந்து இங்கே வீட்டை மாட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயாவுக்கு கோபம்லாம் வருமா, கோபப்பட்டிருக்காங்களா ஐயான்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தாராளமாக கோபப்படுவாங்களே, ஞானம் அடைஞ்ச பிறகும் கோபப்படத்தான் செய்வாங்க இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சரி ஐயாவே கோபப்பட்டாங்க நமக்கும் கோபம் வருது, அப்போ பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னு சொன்னால், அந்த இயல்புகள் எல்லாமே வந்து எல்லாமே அவங்க உள்ளே, இப்போ நீங்கள் ஒரு இயல்புகளே இல்லாமல் போயிட்டுன்னு வச்சுடுங்க, இயல்புகளே இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அப்போ இயல்புகளெல்லாம் வந்து இல்லாமல் போயிடணுமா? இப்போ நான் சொல்லவங்க அதே மாதிரி நான் சொல்லி சொன்னால், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுமே நீ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமே ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட அப்படி கூட சொல்லுவார், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னுட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கூட ரெண்டாக பிரிப்பார். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அது வந்து போதுமானி தெரில, ஆக்சுவலாக என்னுடைய இயல்புகள்லாம் அப்படி மாறுற மாதிரி தெரில, பழைய இயல்புகள்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிடணுமோ? அப்படி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிடையாது, எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வெறும் இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஒழிய, அதோட டீப்பராக புரிஞ்சுக்கிறேன் டீப்பராக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிலாம் ஒன்றுமே கிடையாது, மேலோட்டமான அண்டர்ஸ்டாண்டிங் போதும்.
அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லா வேலையும் விட்டுறோம் அவ்வளோதான். அங்கே என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுறது தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டதோடைய அங்கே வேறு எதையுமே ஒன்று நம்ம வந்து டீப்பராக புரிஞ்சுக்கிட்டு எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து பயப்பட எனக்கு பயப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, கோவப்படக்கூடிய தன்மை இருக்குது, வருத்தப்படக்கூடிய தன்மை இருக்குது, டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது, இதெல்லாம் போனால் தானே பரவாயில்ல, இதெல்லாம் நீங்கள் வேண்டாமா, அப்போ நான் வந்து டீப்பராக நான் மாற வேண்டாமாங்கிற மாதிரிலாம் நிறைய சிலவங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே நம்முடைய இயல்பு, இயல்புகள் அங்கே அங்கே எல்லாமே இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார், அப்போ அவரை பார்த்தா உங்களுக்கு என்ன உங்கள் என்ன எண்ணம் வரும், என்ன மாதிரி எமோஷன் வரும்னு சொன்னால் ஒரு வெறுப்புணர்வு தான் உங்களுக்கு வரும். அவர் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர் வர்றாரு. இப்போ உங்களுக்கு என்ன இயல்பு வரும்? மகிழ்ச்சி தான் வரும். அப்போ என்னாச்சு, அந்த வெறுப்புணர்வெல்லாம் என்னாச்சு? அது போயிடும், அவ்வளோதான். அது அந்த நேரத்தில் போயிடும். அது வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலையோடு ரிலேட்டடான ஒரு தன்மை வந்து நம்முடைய இயல்பை தாக்கும் பொழுது இயல்பிலிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஃபீலிங் தான் வெளியே வரும். அதுதான் இயற்கை. இதில் வந்து இங்கே உள்ளே ஒன்று நம்ம வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. உள்ளே நம்ம எப்போவுமே ஆனந்தமாகவே இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுதான் சொல்கிறோம், இந்த யோகாவில் சில மனோ லயம் பண்ணுற மாதிரி லயம் பண்ணிங்கன்னா உங்களை கட்டி போடுறது. கட்டி போட்டாச்சுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அது எதுக்குமே பயன்படாமல் போயிடும், அது உலக வாழ்க்கைக்கே சரியில்லாமல் போயிடும். அது வேணால் சொல்லலாம், நீங்கள் வேணால் உட்காந்துக்கிட்டு சாமி எப்போவுமே சமாதியில் தான் இருப்பார், வருஷத்துக்கு ஒரு இடம் விழிப்பார், வந்து எட்டி பார்ப்பார், நீங்கள் அந்த நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்புறம் அவரை கதவை வெட்டி பூட்டி வீட்ரூமில் போட்டு பூட்டிட்டீங்கன்னா அவர் அங்கேயிருந்து சமாதியிலே இருப்பார், ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் திறந்து ஆராதனை பண்ணிவிட்டு போயிடலாம். இப்படி இந்த மாதிரி கும்பிட்றதுக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நாம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு எல்லாருமே நீங்கள் ஞானிகளாகவே இருந்துக்கிட்டு அத்தனை வேலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் இதை சொல்லியிருக்கேன், ஜனகரை சொல்லியிருக்காங்க, உதாரணம் சொல்லியிருப்பாங்க, இந்த யாதன்னிட்டு சொல்லி ஒருத்தரை சொல்லுவாங்க, அவன் கசாப் கடை வச்சுக்கிட்டே ஞானியாக தான் இருந்தான், ஜனகர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார், அரசாட்சி பண்ணிக்கிட்டு அப்பமா ஒரு ஞானியாக தான் இருந்தார். அதே மாதிரி நாம் வந்து எத்தனையோ பணிகளில் இருக்கிறோம், அத்தனை படிகளில் இருந்துக்கிட்டே நம்ம ஞானியாகவும் இருக்கலாம். அதனால் அதுக்குன்னு சொல்லி ஞானிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அம்சம் இப்படி இருந்தால் ஒரு ஞானின்னு சொல்கிறது இல்லை. அது நீங்கள் யோகாவில் சில பயிற்சி முயற்சிகளை உங்களை கட்டி போடுறதுங்கிறது வேறு, அது சரியான அது இயற்கையானதே கிடையாது, அது அது நம்மளும் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒன்று பண்ணுறது. அதனால் நம்ம அது அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படணும். நம்ம இயல்புங்கிறது இயற்கத்தான் செய்யும், இயல்பு எல்லாமே உங்களை தொந்தரவு பண்ணாது. இப்போ ஒரு ஒரு உங்கள் வேண்டாதவர் போகும்போது ஏற்பட்ட வெறுப்புணர்வு வந்து அது பாட்டுக்கு மறைஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் உங்கள் நண்பரை பார்க்கும் பொழுது அந்த வெறுப்புணர்வுலாம் வராது. இவ்வளோ நேரம் வந்த வெறுப்புணர்வு நண்பரை பார்க்கும்போது வருதுன்னு சொன்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு அர்த்தம், அப்படி டிஸ்டர்ப் பண்ணாது, அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி நாம் வந்து அதனால் நம்முடைய இயல்புகளெல்லாம் மாற்றி அமைச்சா தான் நம்ம ஞானம் பெற்றுட்டோம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த ஏலம் விடுறதை பற்றி இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏலத்தை பார்த்துருப்பீங்க, ஏலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் வந்து லா படித்ததுனால இந்த ஆக்சன் சேல்னுட்டு சொல்லி அது ஒன்று உண்டு, அதனால் அதனுடைய சட்டபூர்வமான அம்சம் என்னங்கிறத பற்றி எங்கள் நாங்கள் படிக்க வேண்டிய அம்சம் எங்களுக்கு வரும், உங்களுக்கு அது வராது, நீங்கள் அது சராசரி மனிதர்களுக்கு அது தெரிய வேண்டிய இது வராது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ஜாமான் வாங்குறீங்க,
வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த இது பொருள் வேலை செய்யலை. உடனே நீங்கள் கடையில் கொண்டு கொடுத்து திருப்பி கொடுத்து அது சரி இப்படி சரியான பொருள் கொடுப்பா அதுன்னு சொல்லி அந்த வாரண்டி அந்த கேரண்டி வாரண்டின்னு சொல்லி அதை நீங்கள் போட்டு நீங்கள் ரிட்டை இது பண்ணி ரீப்ளேஸ் வாங்கிடலாம். ஆனால் ஆக்ஷன் சேல் வந்து வித்தியாசம். ஆக்ஷன் சேலுடைய டெர்ம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், நான் என்னுடைய பொருளை வந்து உங்களுக்கு விற்கிறேன் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லி தான் அர்த்தம். அது அதனுடைய குறை நிறைகளோடு தான் அந்த பொருளை உங்களுக்கு விற்கிறேன். நான் நல்லா இருக்குன்னு சொல்லி விற்கல, அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தேர்ந்தெடுக்கிறது வாங்குறது விற்கிறதெல்லாம் உங்களை சேர்ந்தது. நீங்களே வேணால் சோதிச்சு பார்த்துக்கிடுங்க, பிடிச்சிருந்தா ஆப்ஷன் கேளுங்க, இல்லைன்னா கேட்க வேண்டாம். அதனால் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லி தான் ஆப்ஷன் சேல் போடுறது. அதனால் வந்து நீ வந்து மோசமான பொருளை என் தலையில் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் கிளைம் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறது வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸோடு நம்ம ஞானம் அடைகிறோம் அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்து இந்த இயல்பு போகமாட்டேங்குத, அந்த இயல்பு மிச்சமாக இருக்க, இது வந்து தொந்தரவு பண்ணுதன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அது காலப்போக்கில் அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். அது நீங்களே பார்க்கலாம். இப்போ சொல்லவங்க இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து காலேஜ் டேஸில் வந்து கொஞ்சம் ரவுடி டைப்பில் நடக்கக்கூடியவர். அவர் எப்படியோ நம்ம கான்செப்டில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தார். அப்போ ஒரு நாள் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் ரூமில் இருக்கும் பொழுது அவருடைய எதிர் குரூப்பில் ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சி இவரை அடிச்சிட்டான். உடனே இவருக்கு என்ன, இந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அடித்தவனா அப்படியே அந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணி கொலை பண்ணிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரு கொலை வெறிய ஏற்படுது. ஆனால் என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால், சரி இல்லா சரி அடிச்சிட்டா இல்லப்பா சரி போ நீடி சொல்லி விட்டுறது. அப்போ அந்த அவனும் என்னன்னு சொன்னால், அந்த அடி கொடுத்தவனும் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உனக்கு திருப்பி அடிக்கக்கூட முடியாதடா குழப்பையில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். அப்போ இவர் எனக்கு இந்த பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், நான் எனக்கு எப்போவுமே அடுத்தவங்கள அடித்து தான் பழக்கம், இப்படி அடி வாங்கி பழக்கம் இல்லை, எனக்கு கோபம் தாறுமாறாக வரும், ஆனால் இன்றைக்கு வந்த மாதிரி கோபம் இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லை, இதுக்கு முன்னாலெலாம் கோபம் வந்திருக்கு, அந்த கோபத்தோட இந்த கோபம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா கொலை இதுக்கு முன்னாலெலாம் கோபம் தான் வரும்போதே கொலவெறி வராது, இன்றைக்கி எனக்கு வந்தது கொலவெறி வந்தது. ஆனால் அந்த கொலவெறி வந்தாலும் நான் என்னென்ன திருப்பி அடிக்கலை, இல்லை என்ன தான் நடந்தது, என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி கொலவெறி வந்தது, அப்போ கோபம் கொஞ்சம் அதிகமாயிட்டுதா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கோபம் வந்து அதிகமாயிட்டுதா நீ சொல்லி கேட்குறான். அப்போ எனக்கு வந்த நேரத்தில் அவன் சொல்லும்போது எனக்கு புரியல, என்ன ஏன் கோபம் கொலவெறிங்கிறான், இதுக்கு முன்னால் இப்படி வந்ததே இல்லைங்கிறான், இப்போ தான் கொலவெறிங்கிறான், என்ன கான்செப்ட் நீ புரியலையே, எனக்கு ஒன்றும் வழங்கலையாப்பான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன். பிறகு தான் வந்து அவன்கிட்ட எனக்கு தெரிலன்னு சொல்லி முடிச்சுட்டு பிறகு தான் வந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்தேன், ஏன் அப்படி உனக்கு எப்படி சொல்கிறேன், ஏன் அப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன அவசியம்ங்கிறதுக்கு அப்புறம் தான் பிறகு தான் உண்மையிலே அவனுக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே கோபங்கிறதே ஒரு கொலவெறி தான், அது எப்போவுமே அப்படி தான் நமக்கு வருது. நான் இதுக்கும் முன்னால் என்ன இருந்துச்சுன்னா, உடனே அது செயலாக மாறினதுனால அது வந்தது தெரியாமல் போயிருது. இப்போ தான் என்னென்னு சொன்னால், முதல் முதலாக தனக்கு வந்த கோபத்தை அவன் பார்க்குறான், அந்த நிதானம் கிடச்சிருக்கு. நம்ம கோபத்தை பார்க்கக்கூடிய நிதானம் நமக்கு கிடைச்சாலே உண்மையிலே அதனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம்.
இதுக்கு முன்னால் தான் நம்மளை வந்து அது செயலாக மாறிச்சது ஒழிய இப்போ நமக்கு அந்த மாதிரி அது செயலாக மாறலை. இந்த உண்மையில் இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே கொஞ்சம் அந்த வேகங்கள் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. அது நமக்கு வந்து பார்த்தா எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒரு ஆக்சிடெண்டோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு 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 மோசமான பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அந்த மோசமான பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு நைட்டில் தூக்கமே இருக்காது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் தான் இருப்பீங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சிமிலர் பிரச்சனை வந்து உங்கள் கனவில் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ நமக்கு ஒரு மனவேதனை இருக்குதான். கனவில் நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் நமக்கு ஒரு மனவேதனை இருக்கத்தான் செய்யும். இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கனவில் உள்ள பிரச்சனையும் நனவில் உள்ள பிரச்சனையும் ரெண்டும் சிமிலர் தான், எந்த வித்தியாசமே இல்லை. ஆனால் அதனால் அங்கேயும் கனவுலையும் மனவேதனை தான் ஏற்படுது, இங்கே நனவுலையுமே மனவேதனை தான் ஏற்படுது. இந்த ரெண்டு மனவேதனைக்கும் இடையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பார்த்தா வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. அங்கேயும் கஷ்டமாக தான் தெரியும், இங்கேயும் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலே வித்தியாசம் இருக்குது, ப்ராக்டிக்கலாக வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நனவில் உள்ள பிரச்சனையை வந்து உங்களுக்கு தூக்கத்தையே தடுத்துருது. நீங்கள் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையே நடக்குது, உங்கள் தூக்கம் கூட கலையில்லை. ஏதோ சில பிரச்சனைகள், சில கனவுகள் வந்து தூக்கத்தை கலைக்குது, அது ரொம்ப ரேராக நடக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து உங்கள் தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உண்மையிலே அதனுடைய அழுத்தம் குறைவாக தான் இருக்கும், நமக்கு பார்த்தா சிமிலராக தெரியும். அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே என்லைட்டன்மெண்ட்டுக்கு முன்னால் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் என்லைட்டன்மெண்ட்க்கு அப்புறமும் அதே மாதிரி எமோஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதனுடைய வீரியம் குறைவாக தான் இருக்கும். இப்போ சொல்லவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவிகளுக்கு இடையில் ஒரே பிரச்சனை, முன்னாலேயும் கோபம் வரும், இப்போவும் கோபம் வருது, முன்னாலேயும் மனைவி மேலே கோபம் வந்தது, கணவன் மேலே கோபம் வந்தது, இப்போவும் அதே மாதிரி தான் கோபதாபமாக தான் ஏற்பட்டுருக்கு, ஒன்றும் மாற்றம் ஒன்றும் தெரியலையே. நீ விட சொல்லவங்க கேட்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறது, முன்னாலேயும் கோவப்பட்டிருக்கீங்க, இப்போவும் கோவப்படுறீங்க, ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா ன்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க. முன்னால் கோபம் வந்தான்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு அப்படியே மூஞ்சி தீக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே மூஞ்சி தீக்கி வைக்க முடியல, அது பாட்டுக்கு போயிடுது, நம்மளை விட்டு வருது ஆனால் உடனே போயிடுது. அதுதான் வித்தியாசம், அவ்வளோதான். எல்லாம் வரோம் வந்துட்டு போயிடும். அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் அங்கே மாற்றம் ஏற்பட்டது தான் அதுக்கு காரணம். அந்த அடிப்படையில் உள்ள நம்மளறியாமலேயே மனசை அதுவாக இயங்குறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். அதுவாக இயங்கும் பொழுது அங்கே எதுவுமே தங்கியிருக்க முடியாது, எல்லாமே போயிடுது. அதுக்கான முன்னால் வந்த அதே எமோஷன் இப்போவும் வருதுன்னு சொல்லி சொன்னால் வந்தால் தான் அது ஆரோக்கியமானது, வரலன்னா சரியில்லை. நம்ம நடுநிலையோடு இருக்கணும், நீட்டு சொல்லி இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பற்று இல்லாமல் இருக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு உணவை சாப்பிட்றீங்க, நீங்கள் அதை ரசித்து சாப்பிடணுமா ரசித்து சாப்பிடக்கூடாதா? நீங்கள் ரசித்து சாப்பிடலைன்னு சொல்லி சொன்னால் டைஜஸ்ட் ஆகாது. அப்போ ஞானி எல்லாருமே இன்டைஜஷனில் தான் இருப்பாங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஞானி, அவர் ரசித்தே சாப்பிட மாட்டார், ருசிச்சே சாப்பிட மாட்டார் நீட்டு இருந்தான்னு சொன்னால் அவர் டைஜஸ்டே பண்ண முடியாது. அப்போ அவர் சாப்பிடாம தான் இருக்கணும் அவர். அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்து எல்லாமே அதில் முறைப்படி செயல்படணும். எல்லா எமோஷன்ஸும் இருக்கணும், எல்லா விதமான இயல்புகளும் இருக்கணும், இல்லை எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பேசிக்கலாக வந்து இந்த ஒழுக்கங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு பேசிக்கலாக ஆரம்ப காலத்தில் எப்படி ஒன்றாலும் வாழ்நீட்டெல்லாம் ஆரம்ப காலத்தில் சொல்ல முடியாது. இப்படி தான் வாழணும்னு சொல்லி சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறதுங்கிறது ஒரு ஆரம்ப காலம்.
இப்போ இந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஒழுக்கங்கள்ங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒழுக்கங்கள்ங்கிற மாதிரியெல்லாம் கூட நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஹார்மோனியை பற்றியே பார்த்துருப்பீங்க, அதில் நிறையா பட்டன்ஸ்லாம் இருக்கும். சில இதுகளை நீங்கள் அமுக்குனீங்கன்னு சொன்னால் உருகியான சவுண்டு வரும், சில இதை அமுக்குனீங்கன்னு சொன்னால் சகிக்க முடியாத சவுண்டு வரும். இப்போ நம்ம வந்து இந்த கட்டையில் வரக்கூடிய சவுண்டு நல்லா இல்லை, இந்த கட்டையை பிடிக்க புறப்படுறோம், இந்த கட்டை மட்டும்தான் நல்லாயிருக்கு, இதை மட்டும் வச்சுக்கிடுவோம்னு சொன்னால் அது ஹார்மோனியோ பெட்டியே கிடையாது, அங்கே எல்லாம் இருக்கணும். அதில் நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் உங்கள் திறமைங்கிறது வந்து அத்தனை கட்டைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல இதுகளை வாசிக்கிறதா உங்களுடைய திறமை. அப்போ அதனால் நம்முடைய இயல்புகளை வந்து சரி பண்ணணும், பிளாக் பண்ணணும், கட்டி போடணும், வைக்கணும்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு உதவிக்கு தான் இருக்குது. அது எல்லாமே முறைப்படி உபயோகப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே கரெக்டாகிடும். அதனால் நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நாம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே கூடியது தான். இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அகத்தை நாம் அது போக்கில் செயல்பட விட்டோம். முதல் நாள் கூட ஒரு உதார் சொன்னேன், உங்கள் சுவாசத்தை வந்து 10 வினாடி இழுங்க, 10 வினாடி உள்ளே இழுங்க, 10 வினாடி வெளியே விழுங்க. 10 வினாடி நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க, 10 வினாடி வெளியே விடுறீங்க. இப்படி 10 முறை செய்யுங்க சொல்லி சொன்னால் நீங்கள் 10 முறை அதே மாதிரி உள்ளே இழுத்து 10 முறை வெளியே விடுறீங்க. 10 முறை செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அந்த உங்கள் ரெகுலேஷன்ஸ் இல்லை, நீங்கள் எதுவுமே செய்யலை, அதுக்காக மூச்சு நின்று போயிருமானா நிற்காது, அது அதுவாக செயல்படும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதை உபயோகப்படுத்தி என்னெல்லாமோ காரியங்கள் பண்ணுறோம், எமோஷனை உபயோகப்படுத்தி என்னெல்லாமோ காரியங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலம் அணுகுமுறை. பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், இந்த மனசை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும், அவ்வளோதான். அதுவாக நீ எப்படி வேணாலும் இயங்கிக்கன்னு சொல்லி விட்டுறணும். இதனால தான் என்னென்னு சொன்னால் அகம் புறம்னு பிரித்த காரணம் அதுதான். நீங்கள் சுதந்திரமாக விடுறது வந்து புறத்தில் சுதந்திரமாக விட முடியாது, யார் வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போன்னு சொல்லி விட்டுற முடியாது. அகத்தில் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரமாக விட முடியும், எப்படி வேணாலும் இயங்கிட்டு போகணுன்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சாஸ்திரங்களில் சொல்கிறதுமே சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் மட்டும்தான் சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணணும், ஞானிகள் ஞானம் அடையாதவங்க சாஸ்திரத்தை உபதேசிக்கவே கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி கிடையாது, எல்லோரும் சாஸ்திரத்து சாஸ்திரம் சாஸ்திரம் என்ன இல்லாமல் சொல்லி குட்டையை குழப்பி வச்சுட்டாங்க. அதனால் சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், அதான் நம்ம அடைய வேண்டியது இங்கே இது ஒன்று சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதுதான். பிறகு இதை பின்பற்றேன் அதை பின்பற்றேன்னுட்டு சொல்லிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. இந்த சாஸ்திரத்தை பின்பற்றேன் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றேங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆரம்ப காலத்துக்கு என்ன இல்லாமல் பண்ணிக்கிடலாம், ஒரு கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விட்டுறணும். அங்கே நம்ம வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இட்டு பண்ணுறது எல்லாமே ஒரு ஆரம்ப கால முயற்சிக்காக வச்சுக்கிடலாம். ஏன்னா சில இதுகள்லாம் வந்து அவரில் சொல்லியிருக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது ஏதோ நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் கூட சிலதெல்லாம் வந்துடுது. இங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அகத்தை பொறுத்தல நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஆன்மீகமே க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆன்மீகமே தேவையில்ல, ஆன்மீகங்கிற பேரே தேவையில்ல, ஞானம் லிபரேஷன் ஒன்றுமே அந்த பேரே தேவையில்ல, அது இயற்கையாகிடுது. அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கையே இயற்கையான வாழ்க்கையாகிடுது. நம்மளை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதுவுமே தேவையில்ல, அது அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டா போதும், அவ்வளோதான். அது அதுவாகவே செயல்படும்.
இப்போ இதில் இப்போ வந்து நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ங்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள். சவுண்ட் குறைஞ்சிருக்கோம். ஹலோ 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 ஆ சரி. இப்போ ஒரு குரு சிஷ்யர் குருநாதர் ஞானி சிஷ்யர் வந்து அவர்கிட்ட ஞானப்பாடம் கற்றுக்கிடுறாரு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவர் இந்த சிஷ்யரும் ஞானி ஆகிடுறார். அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் தெரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன் சொல்லி ஆளுக்கு ஒரு திசையாக போயிடுறாங்க. குருநாதர் வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, சிஷியர் தெற்கு திசையை நோக்கி போகிறார். இப்போ இந்த குருநாதர் போகிற வழியில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அங்கே நிறைய பிரச்சனைகள், ஏதோ கலவரங்கள் அப்படி இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. இவரை போகிறத இவரை எட்டி பார்க்குறக்கு ஆளே இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, எங்கே நேரத்தில் என்ன ஆபத்து வருமோங்கிற மாதிரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே இவர் போகிறார். சிஷ்யர் வந்து தெற்கு திசையில் போகிற இடத்துல அங்கே எல்லாமே அமைதியாக இருக்குது, இவருக்கு போகிற இடத்துலலாம் அவருக்கு நல்ல வரவேற்பு, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே நல்லா கிடைக்கும். இவருடைய பிரயாணம் அமைதியாக இருக்குது. குருநாதர் பிரயாணம் வந்து டென்ஷனோடு இருக்குது. இப்போ சுருக்கமாக சொல்கிறான்னு சொன்னால், குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு, சிஷ்யர் அமைதியில் இருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷ்யர் உயர்ந்தவரா? குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு, சிஷ்யர் அமைதியில் இருக்கிறாரு. அமைதியில் இருக்கும் சிஷ்யர் உயர்ந்தவரா, டென்ஷனோடு இருக்கும் குருநாதர் உயர்ந்தவரா? நீங்கள் அவங்களுடைய ஓட்டு யாருக்கு சொல்லுங்க? குருநாதர் உயர்ந்தவரா? ரெண்டு பேருமே இல்லையா? இப்போ இது ஹைதராபாத்தில் ஒரு ப்ரோக்ராம் இதே மாதிரி நடத்தினோம், அங்கேயும் இதே கேள்வி கேட்டேன். அப்போ அங்கே ஒருத்தர் என்ன சொன்னான்னு சொன்னால், குருநாதருக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டாரா, அப்போ அவர் ஞானியே இல்லைன்ட்டார். அவர் ஞானியாகவே இருக்க முடியாது. இப்போ இப்போ வந்து ஒரு கண்ணாடியை வச்சுருக்குறோம். இதில் வந்து அந்த கண்ணாடி வந்து ஒருத்தரை பார்த்தா அழகானவராக அழகானவராக காட்டுது, ஒரு கொஞ்சம் அழகு இல்லாதவங்களா அழகு இல்லாதவங்களா காட்டுது. இப்போ இதில் வந்து அழகு இல்லாதபடி காட்டியாச்சுன்னு சொன்னாலே அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அழகாக காட்டினா தான் அந்த கண்ணாடி நல்லா இருக்குன்னுட்டு அர்த்தம் இல்லை. அந்த சூழ்நிலையை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். அப்போ குருநாதர் வந்து அவருடைய சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு, சிஷ்யர் அவருடைய சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. இப்போ இவங்க வந்து எதையுமே செலக்ட் பண்ணலாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஞானின்னு நம்ம சொல்லிட்டோம், முதல்ல ரெண்டு பேருமே ஞானம் அடைஞ்சிட்டாங்க.
ஆனால் ஞானம் அடைஞ்ச பிறகு என்னன்னு சொன்னால் சூழ்நிலையினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படத்தான் செய்யும். ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலை ரிஃப்ளெக்ட் ஆகும், மோசமான சூழ்நிலையில் மோசமான சூழ்நிலை ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு அவங்க ஞானத்தை நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதனால் ரெண்டு பேருமே ஞானி தானே நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இப்போ வந்து அவங்க அனுபவம் ஞானிக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தில் தான் வேறுபாடுகள் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த அனுபவம் ஏற்படும். அது சூழ்நிலையினுடைய வெளிப்பாடு ஒழிய அவங்களுடைய இயல்பு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து அமைதியான சூழ்நிலையில் ஒரு டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்தான்னா அதுதான் தப்பு அது. அதனால் அமைதியான சூழ்நிலையில் அமைதி தான் வெளிப்படும், டென்ஷனான சூழ்நிலையில் டென்ஷன் தான் வெளிப்படும். அது சூழ்நிலையினுடைய ஒரு வெளிப்பாடு அது. இப்போ இதில் இது முதல் கேள்வி. நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து அகம் புறம்னிட்டு சொல்லி ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்த்தோம். அகங்கிறது வந்து எமோஷன்ஸு, தாட்டு என்னெல்லாமோ வர்றதெல்லாம் அகம். புறம்ங்கிறது நம்முடைய செயல்கள். செயல்களில் வந்து நல்லது கெட்டதுங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு உதவி பண்ணினீங்கன்னா உயர்ந்தது, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் அபகரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது இழிந்தது. இது நம்ம செயலை வச்சு எல்லோரும் சொல்கிறோம். இப்போ அகத்தில் எத்தனை விதமான எமோஷன்ஸ் வருது, எத்தனை விதமான தாட் வருது. அகத்தில் வந்து என்ன எமோஷன், என்ன தாட் உயர்ந்தது? சரி, அடுத்தது வேற ஏதாவது பதில். அதாவது புறத்தில் செயல்களில் நல்ல செயல்கள் மோசமான செயல்கள்னுட்டு இருக்குது. அதனால் புறத்தை நம்ம அது ஒதுக்கிடுறோம், சரி புறத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. அகத்துலேயுமே நல்ல தாட்டுகள், மோசமான தாட்டுகள், நல்ல எமோஷன்ஸு, மோசமான எமோஷன்ஸ்னுட்டு எத்தனை விதமான எமோஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னால், என்ன தாட்டு நல்ல தாட்டு, என்ன எமோஷன் நல்ல எமோஷன். சரி சரி சரி, வேறு ஏதாவது பதில், வேறு ஏதாவது பதில். அது வந்து புறத்துக்கலாம், அகத்துக்கு. புறத்துக்கு நல்ல திங்கிங் எடுத்துக்கலாம், அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எதை உயர்ந்ததாக எடுத்துக்கிடுவீங்க? சரி, அதுதான் ஓகே. அதாவது அதுதான் அங்கே வந்து நமக்கு வந்து வித்தியாசப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஏன்னா அது வந்து இயற்கையானது. இயற்கையில் போய் நீங்கள் வந்து நல்லது கெட்டதுன்னு எல்லாம் பார்க்க முடியாது. இயற்கையில் போய் க்வெஸ்சனே பண்ண முடியாது. அதெல்லாம் இயற்கை, நாம் கொண்டு வரலை, அதுவாக வருது. அதுவாக வர்றது எல்லாமே சரியானது தான், இயற்கையானது தான் எடுத்துக்கணும். அடுத்த கேள்வி, புறத்தில் நாம் வந்து நல்ல செயல் மோசமான செயல், ஒருத்தருக்கு உதவுறது நல்ல செயல்னு பார்த்தோம். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது வந்து மோசமான செயல்னு பார்க்குறோம். இப்போ அகத்தை பொறுத்தளவில் நாம் என்ன பண்ணுனா அது நல்ல செயல். புறத்தை நம்ம பண்ணுறோம், அது வேறு விஷயம். அகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுனா அது சரியான செயல்.
சரி சரி நீங்கள் எல்லாருமே இந்த பவனை நீங்கள் நல்லா எல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா மேலெல்லாம் போய் பார்த்துட்டிங்களா எல்லாரும் பார்த்துட்டிங்களா இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக ஒருத்தர் வாரார் அவர்கிட்ட நீங்கள் பவனை சுற்றி காட்டுறீங்க வாங்க கிரவுண்ட் ஃப்ளோரை பாருங்கன்னு காட்டுறீங்க அவர் சரி இன்னி பார்க்குறாரு ஃபஸ்ட் ஃப்ளோரை கூப்பிட்டு வரீங்க இங்கேயும் காட்டுறீங்க செகண்ட் ஃப்ளோரை பார்க்குறாரு அங்கே ஒரு ரூம் மட்டும் இருக்குது அதையும் பார்க்குறீங்க ஓப்பன் டெரஸ் இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் டேங்க் மட்டும்தான் இருக்கும் அதில் அங்கேயும் கூட ஏறி போகலாம் அங்கேயும் கூட கூட்டி கொண்டு காட்டுறீங்க அவர் அங்கேயும் வராரு அதையும் பார்க்குறாரு அப்போ அவர் கேட்குறாரு நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க போகாதுங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை அவரு தான் தெரியுமா என்ன இருக்குங்கிறது அவருக்கே தெரியும் நான் போட்டுமான்னு கேட்குறாரு முடிஞ்சால் போங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சால் போங்கன்னு சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால் அகத்தில் நமக்கு வேலையே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நான் ஏதாவது செய்வேன்னு சொன்னால் செஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான் அங்கே நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடுங்கிறது தான் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன பண்ணினாலுமே அங்கே ஒன்றும் மீனிங்லெஸ் அது அதனால் நீங்கள் வந்து என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடுங்கிற மாதிரி விட்டுருங்க அவ்வளோதான் அகத்தில் வந்து நல்லது கெட்டதே கிடையாது நீங்கள் செஞ்சாலும் ஒன்று தான் செய்யாமல் இருந்தாலும் ஒன்று தான் அதனால் எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக தான் அது மீனிங்லெஸ்ஸுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க மீனிங்லெஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் அகத்தில் என்ன பண்ணாலும் அது மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணால் பிறகு பிறகு நீ இதை பண்ணிட்டேனே தப்பாக பண்ணிட்டேனே இதை பண்ணிட்டேன் சரியாக பண்ணிட்டோமேன்னு சொல்கிறக்க அங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடுங்க ஏன்னா எதை பண்ணனாலும் அது மீனிங்லெஸ் தான் நாம் இதோடு வந்து நம்முடைய முகாம் நிறைவு பண்ணிக்கிடுறோம் என்ன வந்து நீங்கள் உங்களுடைய ஷேரிங் தான் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசுலேருந்து யோகா அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது ஸோ நான் நிறைய இடத்துல தேடி ஹலோ ஸோ நிறைய இடத்துல தேடிட்டு இருந்திருக்கேன் அப்புறம் ரொம்ப ஈஷாலெல்லாம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மீன் லைக் ஒரு 8 இயர்ஸாக ரொம்ப தீவிரமாகவே இருந்தேன் ஈஷாவில் 2 இயர்ஸ் டெய்லி யோகா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது லைக் ரொம்ப கம்பல்சிவாக வந்து ஓடிட்டு இருந்தது அப்போது லாஸ்ட்டு டிசம்பரில் தான் வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் தான் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட ஃபோட்டோ பார்த்தேன் இன்னும் அப்போ தான் வந்து என்ன கெட் என்லைட்டன்ட் அப்படின்ற மாதிரி கோட்டு யார் அவர் காமெடி பண்ணிட்டுருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா அப்போ வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன் இவங்க என்ன புதுசாக காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைக் போட்டு வச்சுட்டு என்ன தான் சொல்கிறாருன்னா பார்க்கல சும்மா லைக் போட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்புறம் 1 வீக் கழித்து சென்னையில் ஏதோ ஒரு ஒர்க் ஆக்சுவலாக ஒரு கான்ஃபரன்ஸ்னு சென்னையில் வந்தப்போ அந்த ஒர்க் முடிஞ்சு போகும்போது ஐயாவோட முகாம் நடந்துட்டு இருந்தது மயிலாப்பூர் லைப்ரரியில் ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் போய் பார்த்துட்டு அப்போ எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால ஐயாவோட 2 புக் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ அப்போது அங்கே ஒரு அண்ணாவோட நம்பரும் புக்கும் வாங்கிட்டு போயிட்டு அந்த கொஷின்ஸை திரும்ப திரும்ப கேட்டு 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 ரொம்ப வருஷம் அப்படியே போய் ரொம்ப இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்போது ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் புரியாத மாதிரி இருந்தது ஏதோ ஒரு சின்ன கொஷின் வந்து ஃபைனலாக ஓகே உள்ளே ஒன்றும் பண்ணக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் திரும்ப 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 ரைஸ் ஆகிட்டு இருந்தது அது ஒன்று என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆக்சுவலாக ஸோ அது இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஓகே கொஷினே இல்லாத மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஒரு கொஷினும் அடுத்து எனக்கு தெரியல என்ன கொஷின் கேட்குறதுன்னு எல்லாமே ஒரு புது கொஷின் புது ஆங்கிளில் ட்ரை பண்ணணும்னு கூட இது அப்படியே ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ அது புரிஞ்சோடனே என்னென்னா ஒரு ரிலாக்ஸேஷன் மீன் யூஸ்வலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அமைதி பார்த்துருக்கேன் நான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரொம்ப நேரமாக அமைதி அப்படியே பர்மனெண்ட்டாக
ஓகே கோவம் வந்தாலும் பதட்டம் வந்தாலும் அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு பார்க்க முடியல ஆக்சுவலாக அது ஏன்னு தெரில பட் அப்படி இருக்கு ஸோ நன்றி ஐயா ஹாப்பி ஆஃப்டர்நூன் அது ஆன்மீக தேடலுங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருந்தது எங்கே போனாலும் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய கிளாஸஸ் போய் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் போயிட்டு நிறைய கற்றுக்கிட்டே இருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்னர் பீஸ் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கேன் ஆக்சுவலி நம்மளை என்ன தான் ப்ராசஸ் பண்ணாலும் அகைன் வந்து பேக் டு ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வருது அதை எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு அது ஒரு கில்ட் ஃபீல் வருது நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் ஒரு இன்ஸ்பயர் பண்ணோம் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்றதே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஒரு ஒரு இடத்துலையும் போய் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அதுதான் என்லைட்டன்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட கேட்டபோது அங்கே உள்ள குருமார்கள் சொன்னாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் விளக்க முடியாது எங்களால் அப்படின்னு என்லைட்டன்மெண்ட்டோட கிளாரிட்டி கொடுக்காமல் விட்டாங்க அவங்க சொன்னபோதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் நாட் ஆல் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டாங்க அப்படின்னபோது தான் ஐயாவோட பார்த்தீங்கன்னா புக்ஸ் பார்த்தேன் ப்ளஸ் ரெஃபரன்ஸஸ்லாம் கேட்டபோது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்தேன் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோமோ ஐயா ஒரு சொன்ன ஒரு இந்த பிளாக் எடுத்து விட்டதுனால நவ் வி ஆர் என்லைட்டன்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு எங்கேயும் வெளியில் தேடி போகிறதில்ல எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதான் கிளாரிட்டி இஸ் பவர்னு சொல்கிறது தான் லைக் சத் சித் ஆனந்த்னு சொல்லுவாங்க உண்மையும் நம்மள்ட்ட அறிவும் ஞானமும் இருந்ததுன்னா எப்போதுமே நம்மள்ட்ட ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான்ற ஃபேக்ட் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான ஒரு விஷயங்கள் நம்மள்ட்ட உண்மை இருக்கும்போதும் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தெளிவு இருக்கும்போதும் கிளாரிட்டி இருக்கும்போதும் நிச்சயமாக ஹாப்பியாக இருக்கும் அல்டிமேட் வந்து ஞானம்ன்றது ஹாப்பியஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தட் இஸ் ஃபார் பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ்னு தான் சொல்கிறோம் ஞானம்ங்கிறது அதை பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வந்து நாலு நாள் செஷனில் டெஃபினட்டாக எல்லாருமே நிறைய கிளாரிட்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம இனிமேல் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ்கிற சர்ச்சை வாழ்கிற முறையை கரெக்ட் பண்ணிக்கலான்றது என்னோடய ஒப்பீனியன் தேங்க்யூ ஸோ மச் ஹவ் வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் என்னோட நேம் சதீஷ் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஸோ ஓகே கேட்குதுங்களா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா முதல் வந்து என்ன என்னோடய மனைவிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கேம்ப் போகிறதுக்கு முதல் காரணமே வந்து முக்கியத்துவம் எல்லாமே வந்து அவங்க தான் கொடுத்தாங்க ஸோ என்னை பற்றி நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஸோ என்னோடய ஃபேமிலி நிறைய இன்சூரன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த இன்சூரன்ஸோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள் என் மனசில் ஓடிட்டு இருந்தது ஸோ அதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கும் தெரியல யாருக்குமே தெரியல அதனால் என்னென்னா நிறைய கன்சல்ட்டிங் நிறைய டாக்டர்ஸ் நிறைய கன்சல்ட்டிங் பண்ணேன் மெயினாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெகட்டிவ் எண்ணங்கள் என்னோடய ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஸோ ப்ளஸ் வந்து அது இல்லாமல் என்னோடய கொஞ்சம் தீய பழக்கங்கள் ஸோ இதுதான் வந்து என்னோடய 2 வருஷத்துக்கான விஷயம் வந்து இதுதான் ஸோ இதிலேருந்து வெளியில் வர முடியாமல் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய மனைவி வந்து ஒரு முதற்கரமாக எடுத்து ஈழர் பாஸ்கரோட சேரை ஸ்பீச்லாம் பார்க்க ஆரம்பித்து ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பகவத் ஐயாவோட விஷயம் தெரிய வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த சரவணன் சார் எல்லோருமே காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ அந்த புக்ஸ்லாம் படித்து அப்புறம் கூட எனக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே நான் புக்ஸ்லாம் வாங்கி புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அந்த புக்ஸ் படிக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன் நான் சரவணன் சார்கிட்ட இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் பட் ஆனால் அது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபைனலாக டிசைட் பண்ணார் நீங்கள் கேம்ப் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இந்த முதல் 2 நாள் கூட எனக்கு ஒரு இது இல்லை இந்த அகம் புறம் பற்றி ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கும்போது சரவணன் சார் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம முன்னாடி வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு இதை நம்ம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு தாட் அதிகமாக போனதுனால தான் மேபி என்னோடய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ஸோ நன்றி சொல்லணும் அப்படின்னா பகவத் ஐயா ப்ளஸ் சரவணன் சாருக்கு மெயினாக நன்றி சொல்லணும் ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இந்த 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புற செயல்கள் வந்து எதுவுமே வெளியில் இல்லை யூஸ்ஃபுல்லாக சொன்னால் வெளியில் எதுவுமே இல்லை என்னை பற்றின எண்ணங்கள் என்னை பற்றின யோசனைகள் மட்டுமே தான் எனக்கு ஒரு 2 இயர்ஸாக இருந்தது ஸோ அதனால் என்னென்னா என்னோடய மனைவிக்கும் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது அவங்களையும் திருப்திப்படுத்த முடியாமல் அவங்களையும் வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வந்து நான் கஷ்டமாக இருக்கேன் அவங்களுக்கும் ஒரு எண்ணம் அவங்களும் வந்து சந்தோஷமாக இல்லை
பசங்களும் வந்து சந்தோஷமாக இல்லை. ஸோ ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை வச்சு வெளியெல்லாம் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், என்னோடய பர்சனல் லைஃப்லையும் சரி என்னோடய எல்லாருமே சரி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ எல்லாருமே மீட் பண்ணது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு பகவத் ஐயா, தேங்க்ஸ் டீம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவம், திருப்பூர்லேருந்து வர்றேங்க. டெக்ஸ்டைல் ஃபீல்டு இருக்கேன். பொதுவாக டெக்ஸ்டைல் திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் நிறையா சிரமங்கள். இன்றைக்கி இருக்கிற நிலவரம் வந்து ரொம்ப சிரமமான காலகட்டம். பிஸ்னஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம ஏன் டெவலப் பண்ண முடியல அப்படின்ட்டு சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பகவதையான்னு ஒருத்தர் இருக்காருங்க, அந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். திருப்பி ஒரு மாதம் கழித்து சரின்ட்டு ஒரு நாள் ரொம்ப இதாக இருக்கும்போது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும்போது ஐயா மலேசியாவில் பேசியிருந்தாங்க நான் யார் அப்படின்னு ஒரு தலைப்பில். சரி, அதை கேட்டது எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை ஏற்பட்டது, ஒரு உணர்வு. சரின்ட்டு அப்போ அதை மறுபடியும் அதோட ட்ராப் பண்ணியாச்சு, மறுபடியும் ரெகுலர் ரொட்டீனுக்கு போயாச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி தான், நம்ம என்னுடைய மனைவி மூலியமாக இவங்க சென்னையில் ஒரு கேம்ப் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் கிடைச்சதுங்க. அவங்க நீ கண்டிப்பாக போங்க, போயிட்டு வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு அப்போது அந்த கேம்ப் டிக்கெட் போக்குவரத்து எதுவும் இல்லை. அந்த அதுலேருந்து நம்பரை காண்டாக்ட் பண்ண அவர் சென்னையில் ரவிச்சந்திரன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தார். அவங்க வந்து நீங்கள் நேராக கிளம்பி வந்துடுங்க சார், முதல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் நைட்டு 7-8 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ட்ரெயினில் டிக்கெட் கூட புக் பண்ணல, ஏதோ ஒரு பஸ்ஸில் கிளம்பி வந்தாச்சுங்க. திருப்பூர்லேருந்து சென்னை வந்துட்டு ஸோ அந்த முகாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிது. தெளிவுனால் ஃபுல்லாக இங்கே ஏதோ இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சது. அப்புறம் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு நான் திருப்பி ஊருக்கு வந்தாச்சு. அப்புறம் அடுத்த முகாம் எப்போன்னு கேட்கும்போது அவங்க நவம்பர் சொன்னாங்க, பட் நவம்பர் போஸ்ட்போன் ஆகி டிசம்பர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான், பட் இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே அவர் சொன்ன வரி ஒன்று வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஞானியை வணங்குவதை விட ஞானியாய் மலர்வதே சிறப்புன்னு அவர் போட்டிருந்த அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த மாதிரி ஒரு குரு யாருமே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஞானியாக மலர வேண்டும் அப்படின்னா இங்கே வந்தால் கிடைக்கும் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை எனக்கு ரொம்ப இங்கே வர வச்சுது. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னால் வந்து புறத்தில் இருக்கிற செயல்கள் பூரா அகத்தில் செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரியுது. அது மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கு கிளியர் பண்ணோம்னா நம்ம பிரவாகமாக குடும்பத்தையும் சரி தொழிலையும் சரி பிரவாகமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக இங்கே விளக்கிட்டாங்க. ஸோ நன்றி பகவத் ஐயா மற்றும் நம் சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்க, எல்லாத்துக்குமே நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, நமஸ்காரம். என் பேர் பாபுராவ், திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். எல்ஐசி முகவராக இருக்கிறேன். ஆன்மீக தேடுதல் 2004 ஆரம்பிச்சிச்சு, அப்படியே போயிட்டுருக்குது. அதில் ஈழர் பாஸ்கரோட ஸ்பீச் கேட்கும்போது ஐயா பற்றி சொன்னார், நீங்களும் ஞானி ஆகலாம், வாய்ப்பு இருக்கும்போது முகாமில் போய் கலந்துக்குங்க, திருவண்ணாமலையில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு வருட தேடுதல், இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சது. அதுதான் ஐயாவோட 3 புக்கு ஒரு நண்பர் ஏற்கனவே முகாம் முடித்த நண்பர் வந்து புக்கு கொடுத்தாரு. அது விடுதலை, இந்த தியானத்தை விடு, ஐயோ தியானம் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இவர் விடுன்னு சொல்கிறாரு, சரி என்ன தான் இருக்குது புக்கு அப்படின்னு சொல்லி புக்கு எடுத்தேன். அப்படின்னா அது கீழே வைக்கிறது மனசு இருக்காது உங்களுக்கு, அந்த அளவுக்கு புக்கு அது முடிக்கிற வரைக்கும் ஒரு மறுபடியும் அந்த ஒரு பேஜ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது கடைசி வரைக்கும் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். புக்கு கீழே வைக்கும்போது எனக்குள்ளே புரிஞ்சிச்சு, அடைவதற்கு ஒன்றும் இல்லை, விட்டு விடுவது தான் சிறந்ததுன்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு புரிதல் நடந்துச்சு. இங்கே வந்த பின்னாடி தான் இது சிந்தனை சிந்திப்பு அகம் புறம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெளிவான பின்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா சரவணன் ஐயா சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னேன், எனக்குள்ளே ஒரு பரவசம் இருந்துகிட்டே இருக்குது, மூச்சை கவனிக்கும் போது ஒரு வெயிட் டெஸ்ட் ஃபீலிங் இருக்குது. அந்த யோகிராம் சரத்குமார் சொல்லும்போது எனக்கு ஒரு பரவசம் இருந்துகிட்டே இருக்குது. இதை விட்டுட்டா எப்படி அப்படின்ற மாதிரி இல்லை, விட்டு அது தொடர்ந்து பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அது வந்து கெமிக்கல் மாதிரியே அதனால் பாதிப்புகள் வரும், விட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அன்னைக்கு அதுதான் ஒரு ரெண்டு நாளாக அது விட்டு தான் இருக்கிறேன். அது விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நிசப்தம் இருக்கிறது உணர முடியுது.
அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுது ஆனால் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இதுவரைக்கும் புறத்தில் வந்து பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இல்லை. இனிமேல் வந்து அதை வந்து எடுத்து பண்ணுவேன், ஒரு நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. அது முயற்சியும் பண்ணுவேன், வெற்றியும் அடைவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சு. ஹரி ஓம். ஐயா அவர்கள் சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இப்போ நான் இருந்த ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கே ஒரு முகாம் நடத்தினோம். அப்போ அந்த முகாம் முடிந்த பிறகு இரவு என்னுடன் தங்கியிருந்தார்கள். எங்களுடன் சென்னையிலிருந்து வந்திருந்த ஒரு இன்ஜினியர், ஏன் அவர் வந்து பார்த்தசாரதி ஐயங்கார்னு சொல்லி அவர் போகாத ஆசிரமங்களே கிடையாது. இந்தியா முழுவதும் எல்லா ஆசிரமங்களுக்கும் இந்த தேடலுடன் ஆன்மீக தேடலுடன் சென்ற அனைத்து ஆசிரமங்களிலும் உள்ள விஷயங்களை கிரகிக்கக்கூடியவர், மிகுந்த புத்திசாலி. போகாத இடம்னே சொல்ல முடியாது இந்தியா முழுவதும். அப்படி ஏறக்குறைய ரொம்ப காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அவர் அப்போ அங்கே வந்து என் கூட தங்கி இருக்கிறார். இரவு நாங்கள் எல்லாம் படுத்து தூங்குவதற்கு முன்பாக சிறிது நேரம் சத்சங்கமாக பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் சில சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்கிறார். திடீரென்று எழுந்து குதிக்கிறார். ஆஹா, இதுவரைக்கும் நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை, 5 குழந்தை குதிக்கிறது மாதிரி குதிக்கிறார். அப்படியே குதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே குரங்கு குட்டி கரணம் போடும் இல்லையா, அப்படியே அந்த அறையில் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் குட்டி கரணம் போட்டுக்கிட்டே போகிறார். இந்த சம்பவம்லாம் ஏதோ ஒரு சில புக்கில் கூட ஐயா எழுதியிருந்தாங்க அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த புத்தகங்களில். அது அப்போது நாங்கள் கண்கூடா காணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அது எதனால் அவர் அப்படி செஞ்சார்னு சொன்னால், இப்போ நீங்கள்லாம் திடீர்னு வந்திருக்கிறீங்க. இப்போ எவ்வளவு காலம் உங்களுக்கெல்லாம் ஐயாவோடைய தொடர்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அவர் அத்தனை வருஷமாக, ரொம்ப காலமாக 40-50 வருஷமாக அதே துறையில் இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர். இதுவரைக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஏன்னா இப்போ ஐயா சொல்கிற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லாதது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை இப்படி எடுத்து கொடுக்குறவங்க ரொம்ப அரிது. இப்போ கடல் நீர் இருக்குது, அந்த கடல் தண்ணியை நாம் அப்படியே குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அது சூரியனுடைய வெப்பத்தால் மேலே போய் அப்புறம் அதை நீராக பொழியும் போது நல்லா குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி மகான்கள் நம்ம இந்திய பாரத நாட்டில், இந்த மாதிரி மகான்கள் ஆதி காலத்திலிருந்தே தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நம்ம நாட்டினுடைய சிறப்புங்கிறது. உலகத்திலேயே இந்த மாதிரி மகான்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம நாட்டினுடைய சிறப்புங்கிறது இந்த மாதிரி மகான்களை தோற்றுவிக்கிறது தான் நம்ம நாட்டினுடைய சிறப்பு. ஐயா சொல்லுவாங்க, இப்போ நான் இத்தனை வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆனால் அதுக்காக நீங்களும் எல்லோரும் 40-40 வருஷம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்கேன், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக நம்ம சாஸ்திரங்கள்லேயே கதை இருக்குது. ஜனக மன்னரை பற்றிய கதையெல்லாம் கூட ஐயாவுடைய இதுலேயும் இருக்குது. படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? அதாவது அந்த ஜனக மன்னனுடைய அரசவையில் வந்து ஒருத்தர் பேசுவார், ஒரு பண்டிதர். இந்த விஷயத்தை, இந்த ஞானத்தை குதிரையை சேனத்தை பூட்டி கொண்டு ஒரு பக்கம் காலில் வச்சு இன்னொரு பக்கம் காலை தூக்கி போடுறதுக்குள்ளே அந்த ஞானத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லுவார். உடனே மன்னன் என்ன பண்ணுவார்? அப்போ ஞானம் அடையாதவராக இருந்தார் ஜனக மன்னன். எங்கே ஒரு குதிரையை சேனத்தை பூட்டி கொண்டு வா அப்படிம்பார். கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் காலை வச்சு அந்த பக்கம் காலை தூக்கி போடுவார். போட்டுட்டு அது மேலே ஏறி ஜம்முனி உட்காந்துட்டு, எங்கே நீ சொன்ன மாதிரி நான் ஞானம் அடையவில்லையே, விளக்கி சொல் அப்படின்னு சொல்லுவார். அவரால் சொல்ல முடியாது, பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்னு போட்டுட்டு, யார் வேணாலும் வந்து விளக்கி சொல்லுங்க, விளக்கி சொல்கிறவங்களுக்கு பொன் முடிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாராலையும் விளக்கி சொல்ல முடியல. வந்தவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போனாங்க. கடைசியில் இறைவனே இந்த ஜனக மன்னனுக்கு உண்மையை புகட்ட வேண்டிய காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அஷ்டாவக்கரர் வடிவமாக வருகின்றார். அஷ்டவக்கரம்னா 8 கோணல். ஒரு கோணலை பார்த்தாலே சகிக்க முடியாது. இவர் 8 கோணலில் வர்றார். அரசவை வாசலில் வந்து நிற்கிறார்.
வாயில் காப்பாளர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆஜானு பாகுவாக வந்த பண்டிதர்களே மன்னனுக்கு விளக்க முடியவில்லை, இந்த அஷ்டாவக்கரை வந்து விளக்க போகுதான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அரசனுக்கு தகவல் போகுது, அரசன் எத்தனை வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வர சொல்லுங்கள், எனக்கு இந்த உண்மையை புகட்டினால் போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அரசன் ஜனகருடைய அரசவைக்கு வரார். வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நடந்து வர்றதை பார்த்தாலே அவங்க சபையில் இருக்கவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, இவர் நடந்து வர்றது அப்படி இருக்குது, ஏன்னா எட்டு கோணலாக இருக்குது இல்லையா, கை காலெலாம் இழுத்துக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இந்த அஷ்டாவக்கரை சொல்கிறார், அரசவை முழுவதும் புலையர்களை தான் வைத்திருக்கின்றாயா, அதாவது இந்த புலால் உடம்பை தான் அவங்களுக்கு பார்க்க தெரியுது, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தை பார்க்க தெரியவில்லை உனது அரசவையில் இருப்பவர்கள் யாருக்கும், அதனால் இவங்க எல்லாம் புலையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரார். வந்து அரசன்கிட்ட அந்த விஷயத்தை கேட்குறார். கேட்கும்போது எப்படி இருக்கிறார், அரசன் வந்து சிம்மாசனத்து மேலே கால் மேல் கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான், இவர் கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டு இருந்து அப்போ அரசன் அவரை பார்த்து சொல்கிறார், என்ன பண்டிதரே அந்த உண்மையை எனக்கு புகட்டுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அஷ்டாவக்கரர் சொல்கிறார், அந்த மேலான உண்மையை புகட்டும்படி என்னிடம் கேட்கின்றாய், ஆனால் நான் இப்போ என்ன எப்படி இருக்கிறேன், கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, சிம்மாசனத்தில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், இந்த மேலான உண்மையானது அந்த நிலையிலிருந்து கிடைக்காது. கீதையில் பகவான் சொல்லுவார், அந்த உண்மையை அறிந்தவர்களிடம் பணிந்தும் பணிவிடை செய்தும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கேட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அதில் பகவான். அப்படி சொன்னவுடனே அரசன் இது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான். பண்ணி இப்போது நான் உங்களுடைய சிஷ்யன், எனக்கு அந்த மேலான உண்மையை புகட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது இவர், சரி நீ என்னுடைய சிஷ்யன் அல்லவா, நான் சொல்லுகின்றதெல்லாம் செய்வாய் அல்லவான்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன், எனக்கு வேண்டியது அந்த மேலான உண்மை தான் வேணும் அப்படிங்கிறார். சரி அந்த ஜெயிலில் அடைச்சிருக்கவங்க எல்லாம் முதல்ல திறந்து விடு அப்படின்னாரு. எல்லாம் திறந்து விட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இப்போது அந்த மேலான உண்மையை சொல்லுவதற்கு என்னுடன் வா, நான் வனத்திற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். நகரத்தை கடந்து நாட்டை கடந்து பெரிய வனத்துக்குள்ளே போயிட்டார் இந்த ஜனக மன்னன். அவர் பின்னாலே நடந்து போகிறார். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் நடுவு காட்டில் வச்சு கேட்குறார், சரி இப்போ நான் வந்து உன்னுடைய குரு, நீ சிஷ்யன், குரு தட்சணையாக நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பியா அப்படிங்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டியது அந்த மேலான உண்மையை மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். சரி உன்னுடைய நாடு ராஜ்யம் அரண்மனை கஜானா எல்லாம் எனக்கு தான், தாரவாத்து கொடு. கமண்டலத்திலேருந்து கமண்டலத்தை கொடுக்குறார், தாரவாக்கிறார், தந்தேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் ஆண்டியாகிட்டார் அந்த ஜனக மன்னன். இப்போ பார்க்குறார், ஓஹோ நீ வந்து அரசன் என்பதால் அடுத்த ராஜ்யத்தை சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா, அதுவும் இனிமேல் பட்டு நடக்காது, உனது உடலை கொண்டு நீ எனக்கு சேவை பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதையும் தாரவார்த்து கொடு அப்படின்னார். வேறு எதுவும் போய் இனிமேல் வேறு காரியம் பார்க்க முடியாது, எனக்கு உனது உடம்பும் அடிமை, தந்தேன் அப்படின்ட்டார். அதன் பிறகு மனதால் ஏதேதோ திங்க் பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ அந்த மனதே எனக்கு கொடு, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ இஷ்டத்துக்கு எதை வேணாலும் இது பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி மூணாவதாக கேட்குற. அதை தந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கமண்டலத்திலேருந்து தாரவார்த்து கொடுக்கும்போது அவர் அந்த நேரத்திலேயே அந்த சமாதி நிலை கூடி விடுகின்றது. அதிலே நிற்கிறார், ஒரு வாரமாக அப்படியே நிற்கிறார். அவருக்கு அந்த மேலான உண்மை புரிந்து விட்டது, பரிபூரண சரணாகதி. சரணாகதிங்கிறது சும்மா வாயால் சொல்கிறது கிடையாது, பரிபூர்ண சரணாகதி அடைந்த மனதில் அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி தன்னை இந்த சரீரமாக கருதுறதுக்கே அங்கே உரிமை கிடையாது,
இந்த மூணத்தையும் முதல்ல அரசாட்சி எல்லாத்தையும் கொடுனாரு, உடம்பை கொடுனாரு, மனதையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு கிடச்சிது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரமாக அந்த சமாதியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரார் அந்த அஷ்டாவக்கரர் வந்து, இப்போது எனது பிரதிநிதியாக இருந்து நீ அரசாட்சியை நடத்துவாயாக. அவருக்கு அந்த அரசாட்சியின் மேலே, அரசாங்கத்து மேலே, கஜானா மேலே இதிலெல்லாம் என்னது அப்படிங்கிற, நான் எனதுங்கிற அகங்காரம் கிடையாது. அந்த அகங்காரம் இல்லாமல் இப்போ ஐயா சொல்கிறதுல எல்லாமே நல்லா நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த அகங்காரத்தை காலி பண்ணுறது தான் அவர் விட சொல்கிறார். நுட்பமாக அதுதான் விஷயம். அதில் அகங்காரத்தை காலி பண்ணுறது தான், அதுதான் அது ஃப்ளோவாக வருது போயிட்டுருக்கிறது. நான் எனதுங்கிற அகங்காரத்தை அவர் அதிலிருந்து நீக்கிட்டதுனால அவர் வந்து எப்பவும் ஞானியாக இருக்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஞானம் பக்தி, ஞானம் வைராக்கியம், அதாவது அரசாட்சி அப்படிங்கிற எல்லா வாள்களையும் அவர் சுழற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த நிலையில் அவர் இருந்த அரசாட்சி நடத்தினதுனால வியாசர் தனது மகனாகிய சுக பிரம்மத்தையே அவர்கிட்ட பாடம் நடத்துறதுக்கு, பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறார். பல ரிஷிகள் இவர்கிட்ட வந்து சந்தேகம் தெளிகிறாங்க. அரசன்கிட்ட போய் வனத்தில் இதிலேயே காலத்தை கழிக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் இவர்கிட்ட வந்து பாடம் படிக்கிறாங்க. அதே மாதிரி சுக பிரம்மமும் வரார். சுக பிரம்மம் அவ்வளோ பெரிய ஒரு வியாசருடைய மகன், ஆனால் அவருக்கு ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. எப்படின்னு சொன்னால், அரசவை வாசலில் வந்து நிற்கிறார். ஜனகருடைய அரசவை வாசலில் சுக பிரம்மம் வந்து நிற்கின்றார். அப்போது மூன்று நாட்களாக அவரை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிறார். உள்ளே அனுப்பலை, அவரை உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு இதில் நிற்கிறார். மூன்று நாட்கள் பொறுத்து அரண்மனையே விழா கோலம் பூண்டு விட்டது. என்னன்னு கேட்டால், சுக பிரம்மம் வந்திருக்கிறாராம். மூணு நாளாக அவருக்கு ஒருத்தரும் கவனிக்கல, அவரை பார்த்தாலே அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. மூணு நாள் பொறுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த மாதிரி மூன்று நாட்கள் நடக்குது. அரசனே வெளியில் வந்து பட்டுக்க இது இதுகள் விரித்து ரத்தன கம்பளத்தில் வரவேற்பு கொடுத்து அவருக்காக ஆடல் பாடல் இதெல்லாம் நடக்குது. அரசன் தனக்கு பக்கத்திலே உட்கார வச்சிருக்கிறார். இப்படி அவருக்கு பல வகையான உபசரிப்பு. அதன் பிறகு அந்த ஒரு பணிகிறார் ஜனக மன்னனிடம், தந்தையார் தங்களிடம் பாடம் படித்து வருவதற்காக என்னை அனுப்பியிருக்கின்றார். யார் சொல்கிறது? சுகபிரமன் சொல்கிறார், பாடம் படிச்சுட்டு வர்றதுக்காக என்னை அனுப்பியிருக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜனகர் சொல்கிறார், உங்களுக்கு பாடம் முடிந்து விட்டது, நீங்கள் திரும்பி செல்லலாம். இப்போ மூணு நாள், இப்போ இந்த ஆறு நாள் நடந்தது தான் பாடம். மூன்று நாட்கள் அவரை யாருமே கவனிக்கலை, புறக்கணித்தாங்க. மூன்று நாள் இந்த அளவுக்கு அவருக்காக பெரிய விழா கோலமே பூண்டு இருக்குது. அதுலேயே சமநிலையிலே இருக்கிறார். அவர் வந்து என்னை யாரும் கவனிக்கலைங்கிறதுக்காக, நான் இவ்வளோ பெரிய ரிஷியினுடைய மகன் வந்திருக்கிறேன், என்னை யாருமே கவனிக்கலைன்னு சொல்லி குதிக்கலை. அதே மாதிரி இவ்வளோ இது நிகழ்ச்சி நடக்கும்போது இதுலையும் அவர் மகிழ்ந்து ஒரே அடியாக இது இதாகிடல. இப்படி ரெண்டுத்துலேயும் சமநிலையிலேயே தான் இருந்தார் அவர். அந்த சம கீதையில் பகவான் சொல்லுவார், சமத்துவம் யோகமுச்சதே. அந்த சமநிலையில் நிலை பெற்றிருக்கிறது தான் நம்முடைய நிஜஸ்வரூபம். அதை ஐயா வேறு ஒரு கோணத்தில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறார். இப்போ இதெல்லாம் நாங்கள் எங்களை மாதிரிப்பட்டவங்க எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி எல்லா சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள் இதுகளெல்லாம் கரைச்சி குடித்து அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு வந்து நாலு நாளில், நாங்கள் 40 வருஷம் கஷ்டப்பட்டு அடையக்கூடிய விஷயத்தை நாலு நாளில் கொடுக்குறார் வேறு கோணத்தில். அது உங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம். அதை நல்ல வகையில் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு. ஓய்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமை துய்வித்த பகவத் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். நான் ஞானத்தை 30 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேங்க. ஞானம் அடையணுன்ட்டு நான் ஆன்மீகத்துக்கு போகவே இல்லை. உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருந்தது நிறைய, அதுக்காக போனது. அதுக்கப்புறம் அதில் எல்லாம் ஈடுபட்டு நிறைய அமைப்புகளில் ஈடுபட்டு கடைபிடிச்சிட்ருக்கணும். இதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு 5 நிமிஷம் தானே. ஒரு தடவை, அதாவது பெங்களூரில் பையன் வீட்டில்
அங்கே சரியான குளிர் அப்போ இங்கே கிளைமேட் வேறு அங்கே கிளைமேட் வேறு சில தொந்தரவுகள் இருந்தது. அப்புறம் இரவு தூங்கி இருந்துச்சு, இரவு ஒரு மணிக்கு வெளியே வந்தது யூரின் போனேன். யூரின் போயிட்டு திரும்பினேன், என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு முழிப்பு வந்தது, கதவோரத்தில் கீழே விழுந்திருந்தேன். உடனே இங்கே அடிபட்டுருந்தது, இந்த பைப்பு ஏதோ அடிபட்டுருக்கு, மயக்கம் போட்டு உடனே தெரிஞ்சது. உடனே எழுந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். வெளியே வந்து கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய மிஸ்ஸஸ் பக்கத்து ரூமில் படுத்துட்டு இருக்காங்க, நான் ஹாலில் படுத்துட்டு இருந்தது. உடனே அவங்க என்னங்க என்ன பாத்ரூம் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன். படுத்து நான் அனலைஸ் பண்ணேன், என்ன ஆச்சு, ஓ மயக்கம் வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு சரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் யோகாலாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் பையனுக்கும் என்னுடைய மிஸ்ஸஸுக்கும் சொன்னேன். அவங்க தான் பதறினாங்களே தவிர ஒன்றும் சரியாக செல்ல விடு, அப்பா நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்லை அப்படின்னா அதே சரியாக செல்ல விட்டுரு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு நாள் அதே 4 மணிக்கு ஏர்லி மார்னிங் நேராக பாத்ரூம் போனேன். போகும்போது எப்போ போனாலும் ஒன்றும் அந்த ஞாபகம் வரும், சடனாக கொஞ்சம் ஓவர் ஸ்டெயின் பண்ணி யூரின் போக வேண்டி வந்தது. உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த மயக்க சூழ்நிலை ஸ்டார்டிங் தெரிஞ்சது. உடனே கீழே உட்காந்து எழுந்திரிச்சு போய் படுத்துட்டேன். படுத்த உடனே பூரா வேக்க ஆரம்பிச்சு, தலையிலேருந்து கால் வரைக்கும் சொட்டர் இது எல்லாம் கம்பளி எல்லாம் எடுத்து போட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு அப்படியே கனத்தமாக இருந்தது, லேசாக வலிக்க ஆரம்பிச்சது. அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் நெஞ்சு வலியா அப்படின்ட்டு அப்படியே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்தை ரிலீஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சுறுசுறு பாய்ச்சி எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அதுங்களா, இந்த அனுபவங்கள் இப்போ இங்கே நாங்கள் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 5 பேரும் 4 பேரும் இந்த ஆசிரமத்துக்கு வந்துருந்தோம். ஐயா அவங்கள பார்த்து கொஞ்ச நேரம்லாம் பேசிட்டு ரொம்ப எளிமையாக இயல்பை எல்லோருக்கூடவும் நல்லா பேசி பல எங்களுக்கு தான் பேசுகிறதுக்கு பயமாக தவிர அவர் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஐயா அவர்களுடைய ஒரு தன்மை. அதன் பிறகு சரி நாங்களும் வந்து அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேர் அப்படியே எல்லாம் ஒன்றா வந்து அட்டன் பண்ணிட்டு இப்போது அந்த முதல் அகம்புகம் பற்றி புறம் பற்றி ஐயா சொன்ன விளக்கம் கேட்டதுக்கு பிறகு நாங்கள்லாம் இத்தனை காலமாக தியானம் அடைஞ்சிருக்கிறோம், அது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏற்கனவே நான் ஞானம் அடைஞ்சிருக்கோம், அது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அவ்வளோ ஒரு விளக்கம் கொடுத்து இப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஞானிகளாக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் ஐயா அவங்கள் கொடுத்ததில் இன்னும் அதில் இருந்து இன்னும் நம்ம எப்படி இதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளியே போக போகிறோம். எல்லோருக்கும் நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கும் இந்த சரவணன் ஜீவமணி அந்த குடும்பத்தாரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து வரும்பொழுது நம்ம நண்பர்களோடு தான் வந்தேன். இது வந்து பௌத்தையாவை பற்றி நண்பர்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்தேன். நான் வரும்பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்க வந்தேன். இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது இங்கே ஒரு புதையல் கிடைச்சிது எனக்கு. அந்த புதையில வந்து அகம்புறங்கிற புதையலாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயன்படுத்தி நான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நான் வந்து ஒரு மனவாக்கலையில் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஐயாவுடைய பகவத்பாதி புக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்தது. எல்லா பேரஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு 10 வருஷமாக தெரியும். அப்புறம் ஈழர் பாஸ்கர் ஐயா கோர்ஸ் போகிறப்போ இந்த புக்கெல்லாம் படித்தேன். ஒரு இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஐயா கிட்டே நிறைய புக்கு வாங்கி ஒரு 2-3 புக்கெல்லாம் படித்தேன். நான் ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி நான் அடைஞ்சிருக்கேன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் என்னை மேம்படுத்துறதுக்கு மற்றவங்க வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அதை தீர்க்கறதுக்கு இது பார்க்கலான்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வர்றப்போ சில ஆழமான கருத்துக்கள் ஐயா சொன்னது. இப்போ வந்து சிந்தனை சிந்திப்பு இதுவரைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, இது தெரியாமல் இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்,
இதுக்கான டிஃப்ரென்ஸு அது தெரியும். அது எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து பாசிட்டிவ் தாட் தான் சொல்லி பண்ணணுன்ட்டு சொல்லிட்டுருக்குறோம். இப்போ வந்து நெகட்டிவ் தாட்டும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆழமான அதாவது வைட்டல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே வந்து எப்படி வந்து வண்டியை வச்சு ஆக்சலரேட்டர் தான் பாசிட்டிவ் தாட்டு, பிராக் வந்து நெகட்டிவ் தாட்டு அப்படின்ற எல்லா சாதாரண மக்கள் புரியும் வகையில் ஐயா அவங்களோட கருத்து வந்து நம்ம நல்லா பதிஞ்சிருக்குது. அது இல்லாமல் ஒரு ஒரு நாணிக்கு வந்து கோபம் வரக்கூடாதுன்னு இதுவும் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நாணிக்கும் கோபம் வரலாம். அதே வந்து ஒரு உதாரணத்தோடு, அதாவது நாணியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு புரியக்கூடிய வார்த்தையில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ அது வந்து நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணுங்கிறது தெரியுது. அதனால் இந்த பயிற்சி வந்து என்னை மேம்படுத்துறதுக்கு இன்னும் பல மக்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதோட சின்ன சஜஷனு, இந்த நல்ல அருமையான இயற்கை சூழல், நல்ல ரூமு, நல்ல சாப்பாடு, இனிமையான வாழைத்தார் தொங்கப்பட்டிருக்காங்க, அது எப்போ வேணாலும் என்ன மாதிரி சாப்பிட்டுக்கலாம், எந்த ஒரு மீட்டிங்லையும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இல்லை, எளிமையான உணவு எல்லாமே சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்ல ஏர் கண்டிஷன், ஊட்டி மாதிரி ஏர் கண்டிஷன் மாதிரி ஊட்டியாக கொஞ்சம் குளிர்ப்போம், நான் ஊட்டி என்னென்ன சொல்கிறேன் ரொம்ப குளிர், ஒரு இயற்கை சூழலோட ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்குது, நல்ல இயற்கையான சூழல். ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, எல்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, இந்த கோர்ஸில் வந்து நம்ம ஓவர் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், அதாவது நம்ம ஃப்ரீ டைம் நிறையா கொடுத்துட்டாங்க, இந்த ஃப்ரீ டைம் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி இந்த நாலு நாள் கோர்ஸுங்கிறத மூணு நாள் கோர்ஸ் வச்சா இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாலு அஞ்சு நாளுங்கிறப்போ ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, அஞ்சு நாள் இருக்கணுமா அப்படின்ட்டு. இது ஒரு மூணு நாள்னு வச்சுட்டேன்னா ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ண, காலையில் தூரத்தில் இருக்கிறவங்க காலையில் வரலாம், கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட் பண்ணி ஒரு மூணு நாள் இன்றைக்கூட அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி மூணு நாளுக்கு இதை வச்சுட்டேன்னா வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் கொஞ்சம் டை அரேஞ்ச் பண்ணணும், பண்ணிட்டேன்னா நிறைய மக்கள் வந்து இதை பண்ணிருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த வாய்ப்பு எனக்கு அடுத்து அனைவருக்கும் ஐயா பகவத் ஐயா அவர்களுக்கு என்பது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு. வாழ்க வையகம், வாழ்க வளம். ஹீலர் பாஸ்கருடைய ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஞான முகாம் வர்றதுக்கு எங்களுக்கு பேசிக்காக இருந்தது ஹீலர் பாஸ்கர் தான். என் பேர் மோகன், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். அஞ்சு பேர் பஞ்சபாடகர்கள், அஞ்சு பேர் எல்லா கோர்ஸுக்கும் நாங்கள் அஞ்சு பேர் தான் போவோம். அது மூலிமா நாங்கள் அந்த ஹீலர் பாஸ்கருடைய முகாமுக்கு போயிருந்த பொழுது, அப்போது அதாவது சுயசார்பு வாழ்க்கைன்ட்டு ஒரு 3 days கோர்ஸ் வச்சுருந்தார், 2 days கோர்ஸு ஹீலர் பாஸ்கர் வச்சுருந்தார். அப்போ ஐயா வந்து ஒரு மணி நேரம் பேசினார். அந்த பேச்சை கேட்டேன் நான். கேட்டு அவர் சொன்னார், அதாவது அப்போவே தாட் திங்க் பற்றி சொன்னார், அதாவது தேவையில்லாதெல்லாம் ஓட விட்டுருணும், அப்போ இயற்கையாக தானே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. அப்போ பொதுவாகவே நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு தேவையானது தான் நம்ம அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சி, அப்போ நிறைய கேள்வி கனவை பற்றியும் கர்மா பற்றியும் கேட்டோம். சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நாங்கள் நான் வந்து மக்கள்கிட்டலாம் சொன்னேன், எங்கள் நாலு பேர்த்து சொன்னேன். சுயம் பிரகாசம் சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்கார், ஐயா மாதிரி சுவாமி அவர், அவர்கிட்ட நாங்கள் வேதங்கள் கற்றுக்க போயிட்டுருக்கோம். அங்கே அவர்கிட்ட விஷயத்தை பேசும்பொழுது, ஓ ஐயா நமக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு அப்போவே ஃபோன் பண்ணி பேசினார். பேசணுன்னா ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. ஒரு நாள் வந்தோம், ஐயா நமக்கு புரிதல் பற்றி சொன்னார், இந்த மாதிரி வாங்க ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் முகாமுக்கு வாங்க அப்படின்னாரு. அதன்படி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்ததில் என்ன புரிதல் அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாகவே சாமி சொல்கிறது வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி இருந்தாலும் கொஞ்சம் அதாவது அதனுடைய தன்மை அதனுடைய இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது, குயிக்கு டெவலப்பிங்காக இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இதன் மூலிமா நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பொதுவாக யார் மேலேயுமே விரதம் இருக்கக்கூடாது, குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டால் கூட உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்களை ஃப்ரீ பண்ணிக்குவேன், யாருமே நமக்கு எதிரி இருக்கக்கூடாதுங்க மாதிரி நான் மனசில் உண்டு. அப்போ நாங்கள் சின்ன வயசு எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, அப்போ நாங்கள் ஒரு தோட்டத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டுருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர். அப்போது ஒரு நண்பர் வந்து முன்னாடி, நான் வந்து முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போகும்போது பெரிய நாய் அந்த தோட்டத்தில் கட்டியிருக்கு, அந்த நாய் கட்டியிருக்கிறத பார்த்துட்டு நான் கேஷுவலாக நான் அப்படி போயிட்டேன். ஆனால் அடுத்து வர்றவர் வந்தோடனே அந்த நாய் பிடிச்சி குதறிடுச்சு. உடனே குதறணும், என்னடாது நம்மளை ஒன்றும் பண்ணல, நாய் உடனே நான் என்ன செஞ்சேன், உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அதுக்குரிய ஃபஸ்ட் எய்டெலாம் பார்த்துட்டு கட்டலாம் கட்டி கேட்டேன், ஏப்பா நான் வந்து தெளிவாக வந்துட்டு நீயே இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு சொன்னேன், எப்படி நீ வந்து உன் நாய் கடிக்காமல் போச்சு அப்படின்னு கேட்டேன். அப்படி
நான் கேஷுவலாக பண்ண ஒன்று நினைக்கவே இல்லை, அதனால் நான் ஒன்றும் பண்ணினேன். நீ என்ன செஞ்சேன்னு? ஆமாம், நாய் கடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டேன். கடித்த குதறி ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாரு. நடந்து போச்சு. தேவையில்லாமல் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போவே நான் அட்வைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து தேவையில்லாத நம்ம நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் வரத்தான் செய்யும். இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்ல, அதாவது வள்ளுவர் சொல்கிறார், குடிசெல்வம் என் ஒருவருக்கு தெய்வ மடிதட்டுத்தார் முந்திரும்பார். குடிசெல்வம் என் ஒருவருக்கு தெய்வ மடிதட்டுத்தார் முந்திரும். அதாவது குடிமக்கள் தான் பெருசு. நம்ம வந்து பப்ளிக், அதாவது பொதுமக்கள் மேலேயோ மற்ற மக்கள் மேலேயோ நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற எண்ணம் வச்சுருந்தோம்னா கடவுளே வந்து பிச்சை எடுத்து வந்து கொடுப்பாராம்மா. அந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய தேவையில்லாத விட்டுட்டு விட்ட தேவையான நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இன்னொரு சின்ன உதாரணம், அதாவது ஒரு ஆசிரமம், ஒரு ஆசிரமத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. இது வந்து அமுத இதில் வந்தது, நம்ம ராமகிருஷ்ணனுடைய அமுத முடிகளில் வந்தது. ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்போ சுவாமிகள் இந்த மாதிரி ஐயா ஐயா மாதிரி சுவாமிகள் எல்லாம் ஒரு நாலஞ்சு தினம் வந்து தவம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாயந்தரம் நேரம், இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து வர்றது போகிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு படகு ஒன்று இருக்குது, படகுல போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் சாயந்தரம் நேரம் ஒரு நாள் அஞ்சு அஞ்சரை இருக்கும். அப்போ ஒரு லேடி, ஒரு 30 வயசுக்கு லேடி வந்து கையில் மருந்து கையில் பால் இதோட கொஞ்சம் குழந்தைக்குரிய தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த படகு ஓட்டி இல்லை. உடனே இந்த அம்மா வந்து உள்ளேன்னு அங்கே இங்கே பதறாங்க. உடனே இந்த என்னன்னு கேட்குறாரு சாமியார், இது படகோட்டி இல்லை, தண்ணி வேறு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாங்க, சரி என்ன பண்ணலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு சுவாமி வந்து, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், சரி தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பாருன்னு சொன்னால் தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன போகுது, இந்த மாவு தனியாக போக பிரியமில்லை. சரி சரி, நான் ஒரு சாமி என்ன சொல்கிறாரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு போகிறாரு. போக போக என்னாவது கொஞ்சம் கழுத்தளவு கொஞ்சம் அப்படியே மேலே மேலே வருது. அப்போ நீங்கள் தோலில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த மாத்திரையெல்லாம் கையில் வச்சுட்டு அப்படி கூப்பிட்டு அந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடுறாரு. சாமி வந்த உடனே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சாமி கேட்குறாரு, சாமி இது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு வயசு 32, அந்த மாவுக்கு வயசு 30, நீங்கள் போய் அந்த மாவை சுமந்துட்டு போனால் என்ன அர்த்தம், இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நான் அந்த அம்மாவை சுமந்ததை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டே, நீயே சுமந்துட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பம். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாததெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை உருவாகுது. புரிதல் அதுதான் சுவாமி சொல்கிறது, ஐயா சொல்கிறது புரிதல். அந்த புரிதல் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க. அது எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சால்வேஷன் கிடைச்சே தீரும். ஆக நம்ம திங்க் தாட், புரிதல், இந்த புரிதல் தான் முக்கியம். அந்த புரிதல் என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்துட்டால் கூட பிரச்சனையிலிருந்து சால்வ் ஆகணும்னா அது பற்றி டேக்டிஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்காமல் நீங்கள் இப்படி தெளிவாக இருந்தீங்கன்னா தெளிவான பாதையை அது அழகாக சொல்லுவோம். என்னையே நீ அங்கே இது பற்றி திருந்திராக பெரியனு சொல்லி குரல் சொல்கிறார். அப்போ தெளிவான எண்ணங்களோடு நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியாக போகும் அப்படிங்கிறது தான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து புரிதல், ஏன்னா புரியல் நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காரு சாமி, அந்த புக்ஸெல்லாம் நம்ம படிப்போம். படிச்சுட்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு மறுபடியும் கோர்ஸுக்கு வருவோம். தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 10 பேர் சொல்லுவோம். 105 சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா 100 பேர்த்துட்டு நம்ம ஒரு பிரச்சனையும் சொன்னோம்னா 5 பேர் ஏன்னு கேட்பாங்க. அந்த 5 பேர் என்ன செய்வாங்கன்னா 100 பேர்த்துக்கு அந்த இருக்கிற பிரச்சனையும் சொல்லிடுவாங்க. 105. அப்போ நம்ம 100 பேர் வந்திருந்தா கூட 5 பேர் இதை எடுத்துக்கிட்டு போய் சொன்னோம்னா 100 பேர் வந்துடும். அப்போ 100ங்கிறது 1000, 2000. அப்போ எல்லாத்துக்கும் புரிதல் கிடைச்சிரும். மகரி சொன்ன மாதிரி உலக அமைதி, அதாவது சுலக சாந்தமாக அமைதி வேணும் அப்படின்னா ஐயாவுடைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறது மெயின். ஆக இந்த இதை நம்ம புரிதலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் போய் கொண்டு சேர்ந்து நம்மளும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் எப்போ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து இருக்கணுங்கிறது வேண்டி வணங்கி எல்லோருக்கும் நன்றி தனி நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பேர் துரைசாமி, சென்னையிலேருந்து வரேன். இது இவ்வளோ நாள் வரலும் அவுட்சைடு வேர்ல்டு, அவுட்சைட் ஜர்னி த்ரூட்டு வேர்ல்டு போய் சுற்றிட்டு வந்திருக்கேன். பட் எவ்ரி திங் இஸ் அவுட்சைடு வேர்ல்டு ஒன்று தான் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறந்தான் தெர் இஸ் அனதர் வேர்ல்டு விச் இஸ் இன்சைட் அண்ட் வி ஹாவ் டு மேக் அ ஜர்னி இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது. காமராஜர் அரங்கத்தில் ஐயாவோட ப்ரோக்ராம், ஃபுல் டே ப்ரோக்ராம் இருந்தது. அங்கே உள்ள கோஆர்டினேட்டர் தான் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் கேம்ப் போனீங்கன்னா இந்த இம்பேக்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ யூ வில் கெட் டீ கிளச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டீலிங் பண்ணிவிட்டு ஓல்டு அஃபர்ஸ் எல்லாம் இல்லாமல் டோட்டலாக யூ வில் கெட் அப்சார்ப்ஷன் கிடைக்கும்.
அது போங்கன்னார். அதை அவர் சொன்னது பேர்லங்க வந்து அது மாதிரியே எனக்கு இந்த இன்வர்ட் ஜர்னி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை உபயோகப்படுத்தி நானும் என்னுடைய குடும்பம் சமூகம் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரி என்னால் வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இந்த முகாமிலிருந்து விடுபட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இதே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இவ்வளோதான். வணக்கம். நான் உஷா பேசுகிறேன். நான் மனசை வந்து ரொம்ப தேடி பார்த்து எப்படி அடக்க முடியும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ரொம்ப இதுவாக இருக்கும். இவர்கிட்ட வந்த ஐயா கிட்ட வந்த பிறகுதான் எனக்கு வந்து மைண்டை அடக்கவே முடியாது, நம்ம அது ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கிளாஸ் கூட ஐயாவோடது அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போவும் நல்ல தெளிவாக இருக்குது. இதுக்கப்புறம் இவர் ஐயா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிளியராக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வேற ஒன்றும் போய் தேடவே தேவையில்லைன்னு தெரியுது. அது ஓகே. நன்றி நன்றி ஐயாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி. என் பேர் லாவண்யாங்க. திச்சும் ஹோட்டலேருந்து வரோம். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கவிதா வந்து எனக்கு சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். ஆன்மீகத்தில் வந்து ஒரு சின்ன தேடல் வந்து ஒரு ஏதோ ஃபில் ஆகாத மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது உள்ள. பட் இங்கே வந்து ஐயாவோட ஸ்பீச் கேட்டோன்னே வந்து ஏதோ ஃபுல்லாக ஒரு குடத்தில் வந்து தண்ணி ரொம்ப வழிகிற மாதிரி வந்து நிறைவான மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்குது. இதே மாதிரி இதை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு பக்கபலமாக இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வந்து தெரிஞ்சு. வாழ்க வளமுடன். என் பேர் கவிதா. நான் ஒரு டீச்சர். நான் இந்த ஆன்மீகத்தை தேடல் இருந்துகிட்டே இருந்தது ஒரு 5-6 வருஷமாக நான் ஒரு அமைப்பில் இருந்தோம். ஆனால் வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கு காக தான் வந்து யோகாவுக்கு போகணும்னு நினச்சி போனோம். ஆனால் மெடிடேஷன் மட்டும் செட்டே ஆகலை. உட்காந்தா எதேதோ எண்ணங்கள் வருது, எது நமக்கு சரியே வராது. இதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட் லாவண்யாவும் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். சரி இது நமக்கு சரி வராது அப்படின்னு விட்டே விட்டுட்டோம். அப்போ தான் வந்து ஞானம் இது மெடிடேஷனே தேவையில்லை இங்கே வாங்க அப்படின்ற ஒரு இது சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப மனநிறைவோடு போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஏதோ எக்ஸாமுக்கு ஃபுல்லாக படித்து முடித்த மாதிரி ஒரு ஃபீலில் இனிமேல் தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ வந்து எது எது மறக்குது எது எதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு இனிமேல் தான் தெரியும். அடுத்த கேம்புக்கு வரப்போ அதையும் சேர்த்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். நான் திருச்செங்கோடு. நான் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி யோகா கிளாஸு இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் இந்த மனதை அடக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அக போராட்டம் தான் நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக உள்ளுக்குள்ளே தான் பயங்கரம் வெளி வேலை கம்மி, உள்ளுக்குள்ளே வேலை ஓவராக இருந்துச்சு. இது அடக்கணும் அடக்கணும், அங்கே போனால் நல்லாயிருக்குமா இங்கே போனால் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எல்லாருமே அந்த அடக்கிறதுக்கு தான் மெடிடேஷனு இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் தான் இருந்துச்சு. அதில் நானும் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்தோன்னே இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். 2-3 வாரத்தில் என்ன வார்த்தைன்னு தெரியல, அதுலேயே புரிஞ்சு போச்சு மேட்ரு. அப்புறம் அந்த புக்கை வாங்கி ஜீவன் சார்ட்டு அந்த புக்கை வாங்கி திங்கிங் தாட்டை வாங்கி படித்தேன். நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்ததே இவர் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்க மாட்டிருக்குது. அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு நம்ம வர்ற தாட்டெல்லாம் வந்து ஏதோ நம்மளாக உருவாக்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் குற்றணும் நம்மளாக ஏண்டா போட்டுக்கிறோம், நம்ம இவ்வளோ இதாக ஆகிட்டோம், இன்னும் இந்த மாதிரி தாட்டு வருது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்தோன்னு தான் புரியுது அதெல்லாம் நேச்சுரல், அதெல்லாம் வந்து தான் தீரும், அதெல்லாம் வெளியில் தான் போகணும் விடணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் புரியுது, கிளியராக புரிஞ்சிருச்சு. இனிமேல் வாழ்க்கையை வந்து இன்னமேல் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த மெத்தடில் வந்து நம்ம அப்ளை பண்ணாவே வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாய்ப்பெழுத்து நன்றி. என் பேர் பொன்முருகன். இந்த பகவத் ஐயா பற்றி ஃபஸ்ட்டு தெரிய வந்து பாஸ்னால தான் தெரிஞ்சது. நான் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஆன்மீகம் அந்த மாதிரி அந்தளவுக்கு பெரிய நாட்டெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அதுதான். அப்போது அந்த பிரச்சனைகளுக்காக அந்த அதில் இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அது என்ன அப்படின் தான் ஒரு கேள்வி இருந்தது. அதோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த பகவத் ஐயாவது அந்த கான்செப்ட்ஸு சிந்தனையும் சிந்திப்பும் அப்புறம் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது வாட்ஸ் த இன்சைட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிது.
அப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அது சராசரியான அந்த ஒரு ஹியூமன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ், அதே மாதிரி லைஃப்பில் இருக்கக்கூடிய சில அடாப்ட்னட்ஸ், அதே மாதிரி சில கேப்ஸ், இது மாதிரிலாம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக இருந்தது. அது எப்படி எடுத்துக்கிறது, அது எப்படி எடுத்துக்கூடாது, இல்லை நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய சிந்தனை சார்ந்த பிரச்சனையாக தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது தோணிகிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் ஐயாவோட அந்த புக்ஸு, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸு, அதெல்லாம் கொஞ்சம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அப்போது அதான ஒரு எல்லாருக்கும் இருந்த மாதிரி ஒரு சுய தேடல், எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து நான் வெளியே வரணும், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அது அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டோன் பண்ண என்னாச்சு அப்படின்னா, அது கரெக்டாக வந்து எப்படின்னா, இந்த அதான் அதாவது எல்லோரும் ஒரு தேடலில் போயிட்டுருப்பாங்க, நல்லா கரடு மூட எல்லாம் சுற்றிட்டுருப்பாங்க, கடைசி அதாவது ஒரு ஒரு இடத்த அடையிறதுக்கு. ஒரு சிலர் வந்து எதுவும் யோசனையெல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த ரிங் ரோட்டில் போயிட்டு அப்படியே பைபாஸ் கட் பண்ணி நேராக சிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு சிலர் வந்து டவுன் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், அதாவது இந்த எப்படி சொல்கிறது ஐயா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படியாக ஆன்மீகம், பக்தி, லிபரேஷன் அப்படின்னு எல்லாம் வரல, அந்த மாதிரி வரல. அதான் டைரெக்டாக பைபாஸில் வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். அந்த மாதிரியான ஒரு என்லைட்மெண்ட் தான். அப்போ தான் அந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னா அது எனக்குள்ளே இருக்குது. அது வந்து ஜென்ரலாகவே ஒரு காமன் ஒப்பீனியன், அது நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த தீர்வை வந்து எப்படி நான் வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் க்வெஸ்சன் கேட்க தெரியுது, பதில் சொல்கிறாங்க, பதில் இதுவா அப்படின்னு அந்த பதிலை புரிஞ்சிக்க தெரியாதால் தான் நல்லா, ஓ இதுவாக தான் பதிலா அப்படின்னா எல்லோரும் ஒரு பதில் சொல்லிட்டாங்க, அதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பதிலை சூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இது எனக்கு கரெக்டான பதில், எனக்கு கரெக்டான பதில் அப்படின்னு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பகவத் ஐயாவோட இதெல்லாம் படிக்க என்னாச்சு அப்படின்னா, அந்த வாட் இஸ் த ட்ரூத், எது வந்து என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியக்கூடிய உண்மை. ஏன்னா காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் மேலே வந்து நிறைய தூண்டுதல் இருக்கும். ஏன்னா நானே அப்படி தான், ஒரு விஷயம் ஈஸியாக இருந்ததுன்னா அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவோம், ஓ இவ்வளோதானா சரி சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன காம்ப்ளிகேட்டட் இருக்கும்போது அதை அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி இருக்கும், ஓ இதுக்கு அடுத்து என்ன இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு அது அப்படி தான் தோணுச்சு எனக்கு, ஓ இது இவ்வளோதானா சிம்பிளாக அப்படின்ட்டு. ஆனால் அந்த சிம்பிள் விஷயத்தை எடுத்து திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்குள்ளே வைக்கிறேன், உள்ளே வச்சுட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில இங்கே சொல்கிறத விட நிறைய பாஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நான் நிறைய, இது மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி. அவர் கேட்பார் என்ன இது, நேற்று ஜீவமணியும் சரவணன்னு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அது அந்த தாட்ஸ் என்ன எனக்கு தோணுச்சு எப்படி இருந்தது, அதை வந்து என்ன பண்ணோம் ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து ஓகே, ஓ இது மாதிரி தான் நடக்க போல இருக்குது, அதுதான் மனம், அந்த மைண்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது, அந்த மனத்துக்கு வெளியில் இப்படி இருக்குது, மனத்தை இந்த மாதிரி பண்ணால் வெளியில் வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் அந்த இன்ச் பை இன்ச்சாக தான் நடந்தது. ஓ ஓகே, அப்போ தான் அதை பிடிச்சிட்டேன் நான், ஓ இதுதான் மேட்டர். அது பாஸ் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார், இதுதான்ப்பா மேட்ரு, இதுதான் ஏன் மேட்ரு அப்படிம்பார், ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு தெரியறது கொஞ்சம் நாளாச்சு. அதுக்கப்புறம் வந்தோம் இங்கே கேம்புக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவ்வளோதான், இட்ஸ் ஓப்பன்ட். அந்த சிம்பிளிஃபைடு அந்த மெத்தேடு, அது கடைசியாக சொன்ன மாதிரி அந்த டேம் கான்செப்ட் நான் அந்த இதிலே படித்தேன் ஒரு டைம், அந்த டேமுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் மட்டும்தானே தவிர, அது வந்து ஓப்பனாக போனால் அது சிம்பிள், அது நார்மலாக சிம்பிளாக நமக்குள்ளேயே இருக்குது. அந்த அதை தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை தெரியாமல் உக்காந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த சிம்பிளிஃபைடு தியரி
எல்லா கால்குலேஷனையும் போட்டுட்டு நான் கூட டீ பிரேக்கில் சொல்லிட்டு இருந்தேன். அல்ட்ரா காமா அப்படி இப்படி அந்த தீரம் இந்த தீரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியாக அந்த தீரத்தோட பேஸே வந்து நியூமரிக் ஏ ப்ளஸ் பின்னா அந்த ப்ளஸ்ஸு தான். அந்த ப்ளஸ்ஸை நீ எடுத்துக்கோ, அதை மட்டும் எடுத்துக்கோ போதும், அதிலிருந்து வந்தது தான் எல்லாமே. அப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த பேசிக் வந்து சொல்லும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அந்த லிபரேஷன் அந்த மாதிரியான சில வேர்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஒரு இது, ஓகே இவ்வளோ தான் அப்படின்னு கிளியர் கட்டாக ஏன்னா சுற்றி வளைச்செல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத விட இதுனா இது வாட் இஸ் வாட், இது இவ்வளோ தான், இதோட முடிஞ்சு போச்சு, எப்படி சுற்றி வந்தாலும் அங்கே தான் நீ வருவேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு லாஜிக்கலி ஈஸியஸ்ட் வே டு ஃபார் மீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த ஞானமில் இல்லை லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட் இது எதுலேயுமே ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததில்லை. அந்த அதெல்லாம் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பவர் தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான தேடுதலும் இருந்ததில்லை எனக்கு. பட் எனக்கு ஒரு பாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதில் டிராஸ்டிக் வெயிட் லாஸ் அப்புறம் நிறைய பெயின்ஃபுல் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர்லாம் அண்டர்கொண்டிருந்தேன். அதில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அலோபதியை கிவ் அப் பண்ணி ஹோமியோ சித்தா அந்த மாதிரி நிறைய டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நேச்சுரோபதியெல்லாம். அதிலலாம் ஓரளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் ஃபைனலாக நான் வந்து லாக் ஆனது மனசுனால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிற தேடுதல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது. அதில் 2-3 டைம் நேரில் பார்த்துருக்கேன், அப்புறம் யூடியூப்லலாம் நிறைய பார்த்தேன். அப்போ தாட் அண்ட் திங்கிங் அகம்புறம் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. அது எல்லாத்துலேயும் ஓரளவு கிளாரிட்டி இருந்தாலும் ஏதோ ஒரு கீ மிஸ் ஆகிற மாதிரியே இருந்தது. அது இங்கே வந்ததுக்கப்புறம் அது கிடச்ச மாதிரி இருக்குது. லைக் அவங்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பேசுகிறப்போ நம்ம ஆல்ரெடி பார்ஷியலாக ஞானியாக தான் இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை ரிலீஸ் பண்ணுறப்போ ஃப்ரீ ஆகிடுறோம். பட் அந்த கில்ட்டை கேரி பண்ணிகிட்ருக்கனால அதோடய இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை விடுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கீ தான் கிடச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதை வச்சு இனிமேல் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதன் மூலம் அனைவரும் ஞானியாகிவிட்டீர்கள் என்பது உறுதியாக தெரிகிறது.